வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம அரண்மனை ஃபோரோட கதை விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணால் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கடகடன் கிடைக்கும். நீங்கள் அதை படப்படன்னு பார்க்கவும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். வாங்க படத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேயை கட்டி வச்சுருக்காங்க. அது அந்த கட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. அதோட முழு ஆற்றல் கிடைக்கணுன்னா ஒரே டேட்டில் பிறந்த மூணு பேர்த்தோட ஆவி வந்து அதுக்கு தேவைப்படுது. அதில் ரெண்டு பேர்த்த அதுக்கு கொன்றுது, ஒருத்தரை மட்டும் கொல்ல ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணை பாதுகாக்குது. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு. ஹீரோ தன் தங்கச்சி பொண்ணுக்காக அந்த ஆவியை எப்படி விரட்டுறாரு அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லாகவும் சொல்லியிருக்க படம் தான் அரண்மனை ஃபோர். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பூசாரி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிட்டு படகுல போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு இந்த பாங்கு பேயை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் இருக்கிறது, அது ஒருத்தரை கொன்னுடுச்சுன்னா அவங்கள மாதிரியே உருவம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே கொன்றும், அதை இந்த அம்மன் சக்தியால் தான் அடக்கி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவரோட துடுப்பு வந்து ஒரு கல்லில் மாட்டிடுது. ஓங்கி இழுக்கும்போது அது உடஞ்சி அதுலேருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி ஒன்று வெளியே வருது. அப்போ பார்த்து இந்த பொண்ணோட கையும் ஒரு இதில் பட்டு கிழிஞ்சி ரத்தமும் அந்த இடத்துல கிடக்குது. பேசிகிட்டே திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து மீனை எடுத்து கொடூரமாக சாப்பிட்டுருக்கு. அதை பார்த்து ஆக்காய் ஃப்ரெண்டில் பார்க்காரு, அங்கே அவங்க பொண்ணு இறந்து கிடக்குறா, இது அந்த ஆவி தான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் தீர்த்த தண்ணி வச்சுருக்காரு, அதை வச்சு அந்த ஆவி அடக்கி என் பொண்ணை நீ கொன்னுட்ட, என் பொண்ணு இல்லைன்னா என்னோடய ஒய்ஃபு இறந்துருவா, அதனால் நீ தான் என் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு வக்கீல், நேர்மையான வக்கீல். இதனாலேயே அவருக்கு எந்த கேஸுமே கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பார்த்து ஹீரோட அத்தை ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க, லவ் மேரேஜ் சேர்த்து வைங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரி லவ் மேரேஜ் சரி ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கும் போது அவங்க அப்பா இந்த ஏரியாவிலே பெரிய ஆளுங்கிற விஷயம் தெரிய வருது. அம்மா லவ் பண்ணுறதெல்லாம் தப்புமா, வீட்டில் காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் உனக்கும் நல்லது அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. இவரும் சமாளித்து எப்படியோ அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணோட லவ்வர் செல்வி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை கேட்ட அவர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. செல்வி வந்து அவங்க தங்கச்சி. அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால அவங்க அப்பா அவங்கள வீட்டுக்கு விடாமல் வீட்டை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா சாவுக்கு வந்திருக்கும் போது கூட ஹீரோ வந்து எங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருப்பார். அப்போந்தான் அவங்க தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க குழந்தைகளோட ஒரு அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவரோட மச்சான் வாக்கிங் போகிறாரு. அப்போ ஏதோ புகை மாதிரி வருது, அதில் ஏதோ ஒரு கை வந்து இழுத்து அவர் கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு அங்கே உள்ள மக்கள்லாம் ஓடி வந்து உங்கள் ஹஸ்பண்டு வாக்கிங் போனவர் இறந்து கிடக்கிறாருன்னு ஊர் மக்கள் சொன்னேன். இவங்க பதட்டத்தில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போது குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு ரவின்னு பக்கத்தில் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அந்த குழந்தை கணக்கு கடியில் பட்டு மயங்கி கிடக்கு. என்ன ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க உள்ளே போய் பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே ஹீரோவோட தங்கச்சி இறந்து கிடக்கிறாங்க. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் கேஸை விசாரிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேராக இவங்களும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மச்சாங்கூட சேர்ந்து ஒரு கார்பெண்டரும் ஒரு மேஸ்திரியும் சேர்ந்து தான் அந்த அரண்மனையை பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கு வேலை செஞ்சு அதை ரெடி பண்ணி விற்கலான்னு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனையோட ஓனர்கிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அவரும் அதை வாங்கி செலவு பண்ணியிருப்பார். மீதி அமௌண்ட் இருந்தால் தான் பேத்தி கல்யாணம் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பார். ஹீரோக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. ஹீரோவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போட்டாவையும் அவங்க
ஹஸ்பண்ட் போட்டாவையும் பார்த்துட்ருப்பாரு. அப்போ தான் ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு அடிபட்டு கோமாவில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் பார்ப்பாரு. அங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் இங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கிட்ட கேட்கும்போது, இங்கே அவ்வளோ வசதி கிடையாது, அதனால் எல்லா வசதியும் வீட்லேயே அமைச்சு நான் வீட்டில் இருந்தே அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவோட தங்கச்சி பையன் பப்பிள்ஸ் விட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த பப்பிள்ஸ் வந்து பெரிய பப்பிள்ஸாக மாறிடும். இதை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபோனில் உள்ள உருவம்லாம் நெஜத்தில் தெரியும். இதை பார்த்து பயந்து போய் அங்கே நின்றுட்டுருக்கும்போது அங்கே வந்த ஹீரோவோட அத்தை நேராக போய் அந்த பையன்கிட்ட, டேய் கொசு ஓவராக இருக்குது, பேட் எங்கடான்னு சொல்லி கேட்கவும் பேட்டை காட்டுறான். அந்த பேட்டை எடுக்காதீங்க, அங்கே ஆது இருக்குது அப்படின்னு சொன்னதும், என்னது இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை எடுத்துகிட்டு கிளம்பும் போது சல்லுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. கொசு பேட்டு தானடா எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிலேயே போகும்போது யோகி பாப்பும் விடிவி கணேஷும் சேர்ந்து எப்படியாவது ஹீரோனியை கரெக்ட் பண்ணிடலாம், ஹீரோனியை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டோன்னா இந்த அரண்மனை நமக்குள்ளேதாயிரும், நம்மளோட பிரச்சனையை தீர்ந்துடும் சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இதை அந்த பேய் தடுக்குது. பேய் தடுக்கிறத பார்த்த போய் சார்லாவும் வாயடிச்சு போய் அமைதியாக நிற்கிறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து டப்ப 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 டப்பன்னு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு லைட்டும் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டுருக்கு. அந்த பையனும் இதை பார்த்து பயந்து ஓடிட்டான். இவங்களும் பழைய அரண்மனடா, அப்படி தான் சுவிட்செல்லாம் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுவிட்சாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்கிற ரூமில் கரெக்டாக யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இவங்களும் ஷாக் ஆகி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. யாரும் இவங்கள தொடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பினா அங்கே யாரும் இல்லை. சரி கீழே யாரோ இருப்பாங்கன்னு பார்த்தா கீழேயும் யாரும் இல்லை. இவங்க ஷாக் ஆகி போய் அப்படியே வந்துடுறாங்க. ரவின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையன் அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு போய் போலீஸில் போய், சார் இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், சார் உங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நாங்கள் கேஸை முடிச்சிருக்கோம் சார், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்த ஏட்டோ, சார் இங்கே உள்ள அம்மன் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் சார், 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்கே திருவிழா நடக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய கூட்டம் வரும் சார், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போலீஸ் வந்து இங்கே நம்மக்கிட்ட கிடையாது, தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதையும் அலகேட் பண்ணி தராமல் போயிட்டாங்க, அதனால தான் இன்ஸ்பெக்டர் கோபத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளில் இந்த திருவிழா முடிஞ்சிடும் சார், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோ ரவி கூட வரும்போது ரவி ஒரு வீடியோ கேமராவை கொடுத்து, சார் நான் அன்னைக்கு இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போந்தான் உங்கள் மச்சான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் சார், அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் சார், அவருக்கு இப்படி நடந்திருக்கும்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அந்த கேமராவை கொடுக்குறாரு. இவரும் கேமராவை பார்க்கும்போது அங்கே ஒரு சாமியார் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த சாமியாரை பார்த்தியா அப்படிங்கும்போது, இந்த சாமியார் வந்து அசாம்லேருந்து இங்கே வந்திருக்கா சார், அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும் டக்குன்னு இவங்க வண்டியில் ஏதோ ஏறி போகுது. பயத்தில் ரவி வண்டியை ஓரம் கட்டிடுறாரு. ஹீரோவும் நான் என்னன்னு பார்த்து வரேன் நீ வண்டியிலே ஏறுன்னு சொல்லிட்டு ரவியை மட்டும் தனியாக விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போது அவங்க மச்சான் வாக்கிங் போகும்போது வந்த புகை மாதிரி புகை வருது. இவரும் அந்த புகை வந்தோடனே வண்டியோட ஒவ்வொரு கண்ணாடி ஏத்துறாரு, அந்த புகை வண்டிக்குள்ளேயும் வருது. டக்குன்னு திரும்பி பார்த்தா தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படி அங்கே கட் பண்ணா ஹீரோ ஓடி வந்து காருக்குள்ள இடத்த வந்து பார்க்குறாரு. காரையும் காணும், ரவியும் காணும். சரி பயந்து இந்த இடத்தோட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அவரோட கேமரா மட்டும் கிடக்கும். அதில் அந்த சாமியாரோட உருவம் பதிஞ்சிருக்கும். என்னடா இப்போவும் சாமியார் உருவம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துலேயே அந்த கேமராவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் கோயிலுக்கு ஹீரோனோட போய் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற திருவிழா சார், இந்த அம்மன் வந்து இந்த அரக்கனை 2வது நாள் வதம் பண்ணுவான், முதல் நாள் எல்லா புண்ணிய நதியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து அம்மனை அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மொட்டை பூசாரி கூடையும் புதுமை தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. அப்போ மேலே கலசத்தை பார்க்குறாரு. ஒரு கலசத்தை காணும், பார்த்தா பக்கத்தில் ஒரு இடத்துல கொஞ்சம் துணி கிடக்குது. இதை பார்த்து பயந்து அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து ஒத்தக்கால் ஷூவை மட்டும் தூக்கிட்டு ஓடுது. இதை ஹீரோ அதை போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் ரவியோட காரும் ரவியும் இறந்து கிடக்கிறாரு. ஹீரோவும் ரவியோட அப்பாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் கொடுத்து வர சொல்லிடுறாரு. அவர் வந்தால், ரவி ஓன் கூட தானே கடைசி வரைக்கும் நேற்று பார்த்தேன், நீயே ரவியை கொண்டுட்டு நாடகம் மாறுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரு ஹீரோ மேலே பழிய போட, ஹீரோ சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார்,
இந்த சாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை அந்த வீடியோவில் காட்டுறாரு. அந்த சாமியார் அந்த கூட்டத்துலேயும் இருக்கார். இதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ சார், அந்த சாமியார் இங்கேயும் வேவ் பார்க்க வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த சாமியாரை பிடிக்க போகிறாங்க. சாமியார் எஸ்கேப் ஆகிறாரு. இன்ஸ்பெக்டர் சாமியாரை கூப்பிட்டு அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏட்டுக்கிட்ட கேட்குறாரு. ஏட்டோ அவர் இந்த கல் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சி ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, ரவியோட ஃபோட்டோ இருக்குது. பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே கேமராவை மேலே கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள ஒரு மரத்து மேலே அந்த சாமியார் இருக்கிறாரு. அவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோவாக இருக்குது. அங்கே கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த ஹீரோ நேராக அந்த பொண்ணு இருக்கிற ரூமை மாற்றி வேற ஒரு ரூமில் வச்சுட்டு கிளம்பும் போது கால் தட்டுப்பட்டு ஒரு ஃபோட்டோலாம் கீழே விழுது. அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க தங்கச்சி பொண்ணோட பர்த்டே ஃபோட்டோ, அதில் உள்ள டேட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு யார் வந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே விடாத, நான் இங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. என்னென்னா இந்த கோயில் திருவிழ டேட் அப்போ பிறந்தவங்க லிஸ்ட்டை எடுத்து செக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து தன்னோட தங்கச்சி மக பிறந்திருக்கா, அடுத்து யார் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவி பிறந்திருக்காரு, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் நேமையும் அட்ரஸையும் எடுத்துகிட்டு இவர் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது வீடு பழைய வீடாக இருக்குது, யாருமே இல்லை. அங்கே வந்து ஏட்டுக்கிட்ட விசாரிக்கிறாரு. அது வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வீடு, அவர் புதுசாக வீடு கட்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார், சொந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சது சார் அப்படின்னு சொல்லவும் அவர் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கோயில் திருவிழாவில் பாதுகாப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவும் அங்கே போகிறாரு. கூட்டத்தில் எதையோ பார்த்து பயந்து போன பூசாரி நேராக ஹீரோட வீட்டுக்கு வந்து இங்கே ஒரு கன்னிகளையாத பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வித்தலையும் சேலையும் கொடுக்கணும், கொடுத்தா என்னோட பொண்ணுக்கு வந்திருக்க நோய் குணமாயிருக்கு, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஹீரோயினும் உள்ளே விடமாட்டேங்கிறாங்க. அத்தையோ சின்ன ஹெல்ப் தானம்மா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவர் இங்கே இன்னொரு பொண்ணு இருக்கால அவகிட்டையும் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் எதுக்கோ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை தள்ளிட்டு கரெக்டாக அவங்கள ரூம் மாற்றி வச்சிருக்கிற ரூமுக்கு போய் அந்த பொருளை கொடுக்குறேங்கிற பேரில் உள்ளவே லாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை உள்ளே ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு சக்தி வந்து அவரை அடித்து வெளியே வீசிடுது. அவரும் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, உங்கள் உயிர் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு உடனே கேட்டை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஷாக்கு, ஏன்னா ஹீரோட தங்கச்சியும் ரவியும் தன்னைத்தானே கொலை பண்ணி இறந்துருக்கிறது தெரிய வருது. ஷாக்காகி முழிப்பதுங்கி நின்று இருக்கும்போது அங்கே அந்த அம்மையார் வந்துடுறாரு. இதை பார்த்த போலீஸு எங்களையே ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நேராக அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஏட்டும் உள்ளே போயிடுறாரு, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டாக பூசாரி அவரை அடித்து ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும்போது ஹீரோ வந்து பூசாரிக்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறாரு. அப்போது சாமியார் என்ன விடு போய் இன்ஸ்பெக்டரை காப்பாற்று அப்படிங்கும்போது, என்ன இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணுமா, அதான் உங்ககிட்டருந்து காப்பாற்றிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டரை ஏதோ ஒன்று மேலே தூக்கி டக்குன்னு கீழே ஒரு வேல் இருக்குது அது மேலே போட்டு கொன்றுது. அதுக்கப்புறம் சாமியாரை கமிஷனர் முன்னாடி வச்சு அடுத்த நாள் விசாரிக்காங்க. அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ் ஷூட்டிங்கில் ஒரு சாமியாரோட பொண்ணை பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி கொண்டிருக்கும், அந்த பொண்ணோட பாடி ஆற்றுல கடந்திருக்கும். அதை பார்த்த இவங்க குரூப் வந்து இது அந்த பாங்கோட வேலை தான், அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை தேடி போயிருப்பாங்க. ஆனால் அந்த பூசாரியோ வீடை காலி பண்ணிட்டு வந்திருப்பார். அப்போ அவர் போயிருந்தால் ரெண்டு இடத்துக்கு தான் போயிருக்க முடியும், ஒன்று அசாமுக்கு போயிருக்க முடியும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வர முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு அம்மனால் தான் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே கூட்டு வந்தவர் அதோட ஆவி எடுத்து கோயில் கலசத்தில் வச்சிருக்கிறத அந்த ஆவி கண்டுபிடிச்சிருது. ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து அதை எடுத்து அது தன்னை ரிலீஸ் பண்ணிக்குது. ரிலீஸ் பண்ணதும் அதுக்கு சக்தி கிடைக்கல. அதுக்கு சக்தி கிடைக்கணும்னா அம்மன் திருவிழா நடக்கிற அதே நாள் அதே முகூர்த்தத்தில் பிறந்த 3 உயிரோட ஆவி அதுக்கு தேவை. அது கிடைச்சா மட்டும்தான் அதோட முழு சக்தி அதுக்கு கிடைக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு ஈஸியான டார்கெட் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அது
ஹீரோவோட தங்கச்சி பொண்ணாக இருந்திருக்கு. அதுக்காக ஹீரோவோட ஹஸ்பண்ட் மாறி அவரை கொண்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதே சமயம் தான் அப்பா வந்து இறந்து இப்படி பேயாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த பேய் அவங்க கழுத்தில் கயிற்றை போட்டு இப்போ நீ உண்மையை சொல்லுவே பாருன்னு சொல்லி கிணத்துக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. அப்போ கூட அவங்க அந்த உண்மையை சொல்லாமல் தன் குழந்தைகளை காப்பாற்றக்காண்டி அப்பா கூட ஐஸ் பாய் விளாட்றேன் அப்படின்னு விளையாடி இறந்துருப்பாங்க. ஊர்லேருந்து வந்து கூப்பிட்ட உடனே ஹீரோ தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போ தான் ரவி வந்து பார்த்துருப்பாரு, அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு வலிக்கு விழுந்து கல்லில் அடிபட்டு கோமாக்கு போயிருப்பாங்க. அந்த பையனும் என்ன செய்யணும்னு தெரியாமல் கத்திகிட்டு இருந்திருப்பான். அதுக்கடுத்து ரவியை பிளான் பண்ணி ஹீரோவை டைவெர்ட் பண்ணிவிட்டு கொண்டிருக்கோம். அதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டரை கொண்டிருக்கோம். இப்போ அதோடய டார்கெட் வந்து அந்த கோயில் திருவிழா முடிகிறதுக்கு முன்னோட தங்கச்சி பொண்ணை எப்படியாவது கொல்றது தான். ஆனால் அது ஈஸி கிடையாது, ஏன்னா தெய்வ சக்தி மாதிரி அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ அது வேறு ஏதாவது ஒரு வழியை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி எதுக்கு இந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணி போடுங்க, திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போது மறுபடியும் அந்த புகை வருது. இந்த சாமியார் அதை தடுத்து அங்கேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு. அடிபட்டவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹீரோயின் வரும்போது அவங்கள வீட்டுக்குள்ளே விடாமல் ஹீரோவோட தங்கச்சி தடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ரத்தக்கரை இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் ஏட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு சாமியாரும் ஊர் தலைவரும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. இவங்க அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளட் குரூப் வந்து பாகோட பிளட்டுங்கிறதும் அது வந்து சாமியாரோட பிளட்டில் கலந்துருக்கிறதுங்கிறதும் கண்டுபிடிச்சி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்குள்ளே இவங்க வெளியே போன விஷயத்தை அவர் சொல்லிடுறாரு. நேராக போய் அவரை அடித்து கேட்குறாரு. அப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட்டு முடியும் கரெக்டாக ஒரு டிக்கிக்குள்ளே சாமியாரோட பாடி கிடக்குது. அப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது சாமியார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமியார் ஊரில் இருக்க பேய் என்ன ஐடியா கொடுத்துருக்கோன்னா எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்கு அந்த பேயை இந்த இடத்துக்கு வர வைக்கணும், அதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அவங்க அம்மாவை நம்ம விரட்டணும், அதுக்கு அவங்க பாடியை எடுத்து நம்ம எரிச்சிட்டோன்னா அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து போயிடும், அப்போ அந்த பொண்ணை பழிவாங்கக்கு அந்த ஆவி வரும், அதை நான் லாக் பண்ணிடுவேன், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட்களை என் கூட அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இவரும் ஆட்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. கரெக்டாக அந்த பாடி எடுக்கவும் அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சியோட ஆவி வந்துடும். வந்து அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு இருக்கும்போது எப்படியோ அதை ஒரு வகையில் கட்டுப்படுத்தி அந்த பாடிக்குள்ளே வச்சு எரிச்சிருவார் இந்த சாமியார். அப்போ அங்கே ஹீரோவும் உள்ளே வந்துடுவார். ஹீரோ கிட்ட அண்ணா எப்படியாவது சக்தியை காப்பாத்திருந்தா அவவும் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட தங்கச்சி ஆவி அங்கேருந்து கிளம்பிடும். ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கால் பண்ணி இப்படி சாமியார் அங்கே வருவார், அவர்கிட்டருந்து எப்படியாவது குழந்தையை காப்பாற்றி கோயிலுக்கு கொண்டு வாங்க அப்படின்றவாரு. இவங்களும் அந்த சாமியார்ட்டேருந்து தப்பிச்சு கோயிலுக்கு குழந்தைய கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவரும் கோயிலுக்கு வந்துடுவார். நேராக அங்கே அரக்கனோட சிலை இருக்கும், அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாங்க குழந்தையை தூக்கிட்டு. இந்த குழந்தையே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பேயும் இவங்களை அட்டாக் பண்ணும். அந்த அரக்கனோட நெத்திக்கு போயிடுவாங்க. கோயில்லையும் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு கரெக்டாக அம்மன் வந்து சூலாயுதத்தை எடுத்து கொண்டு போய் அந்த அரக்கனை குத்துற டைம் வரும். அப்படியே அம்மன் அந்த சூலாயுதத்தை எடுத்துகிட்டு போய் அரக்கனை குத்தும்போது கரெக்டாக இவங்க அந்த கண்ணு வழியாக கீழே குதிச்சு ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சிருவாங்க. அந்த பேயால் தப்பிக்க முடியாமல் உள்ளே லாக் ஆயிரும். அப்படியே அந்த அம்மனோட சக்தி அந்த அரக்கன் வழியாக இறங்கி அப்படியே அந்த பேயை அங்கேயே அழிச்சிரும். அதே மாதிரி இந்த குழந்தைங்கிட்ட அவங்க அம்மாவோட ஆவி மறுபடியும் வந்து அவங்க கூட ஜாலியாக சமைச்சு கொடுத்து விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அரண்மனை 4 சுபம் போட்டு முடிச்சிடறாங்க. நன்றி, வணக்கம் மக்களே. படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னென்னா பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேயை கட்டி வச்சுருக்காங்க. அது அந்த கட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. அதோட முழு ஆற்றல் கிடைக்கணுன்னா ஒரே டேட்டில் பிறந்த 3 பேர்த்தோட ஆவி வந்து அதுக்கு தேவைப்படுது. அதில் 2 பேர்த்த அதுக்கு கொன்றுது, ஒருத்தரை மட்டும் கொள்ள ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணை பாதுகாக்குது. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு. ஹீரோ தன் தங்கச்சி பொண்ணுக்காக அந்த ஆவியை எப்படி விரட்டுறாரு அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லாகவும் சொல்லியிருக்க படம் தான் அரண்மனை 4. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில்
பூசாரி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிட்டு படகுல போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு இந்த பாங்கு பேயை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் இருக்கிறது, அது ஒருத்தரை கொண்டுடுச்சுன்னா அவங்கள மாதிரியே உருவம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே கொன்றும், அதை இந்த அம்மன் சக்தியால் தான் அடக்கி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவரோட துடுப்பு வந்து ஒரு கல்லில் மாட்டிடுது. ஓங்கி இழுக்கும்போது அது உடஞ்சி அதுலேருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி ஒன்று வெளியே வருது. அப்போ பார்த்து இந்த பொண்ணோட கையும் ஒரு இதில் பட்டு கிழிஞ்சி ரத்தமும் அந்த இடத்துல கிடக்குது. பேசிகிட்டே திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து மீனை எடுத்து கொடூரமாக சாப்பிட்டுட்ருக்கு. அதை பார்த்து ஆக்காய் ஃப்ரெண்டில் பார்க்காரு, அங்கே அவங்க பொண்ணு இறந்து கிடக்குறா, இது அந்த ஆவி தான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் தீர்த்த தண்ணி வச்சுருக்காரு, அதை வச்சு அந்த ஆவி அடக்கி என் பொண்ணை நீ கொண்டுட்ட, என் பொண்ணு இல்லைனா என்னோடய ஒய்ஃப் இறந்துருவா, அதனால் நீ தான் என் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு வக்கீல், நேர்மையான வக்கீல், இதனாலேயே அவருக்கு எந்த கேஸுமே கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பார்த்து ஹீரோட அத்தை ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க, லவ் மேரேஜ் சேர்த்து வைங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் சரி லவ் மேரேஜ் சரி ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கும் போது அவங்க அப்பா இந்த ஏரியாவிலே பெரிய ஆளுங்கிற விஷயம் தெரிய வருது. அம்மா லவ் பண்ணுறதெல்லாம் தப்புமா, வீட்டில் காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் உனக்கும் நல்லது அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. இவரும் சமாளித்து எப்படியோ அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணோட லவ்வர் செல்வி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை கேட்ட அவர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. செல்வி வந்து அவங்க தங்கச்சி, அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால அவங்க அப்பா அவங்கள வீட்டுக்கு விடாமல் வீட்டை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா சாவுக்கு வந்திருக்கும் போது கூட ஹீரோ வந்து எங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருப்பார். அப்போந்தான் அவங்க தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க குழந்தைகளோட ஒரு அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் அவரோட மச்சான் வாக்கிங் போகிறாரு, அப்போ ஏதோ புகை மாதிரி வருது, அதில் ஏதோ ஒரு கை வந்து இழுத்து அவர் கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு அங்கே உள்ள மக்கள்லாம் ஓடி வந்து இவங்க ஹஸ்பண்டு வாக்கிங் போனவர் இறந்து கிடக்கிறாருன்னு ஊர் மக்கள் சொன்னேன்னே இவங்க பதட்டத்தில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போது குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு ரவின்னு பக்கத்தில் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அந்த குழந்தை கணத்துக்கு அடியில் பட்டு மயங்கி கிடக்கு, இன்னொரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க உள்ளே போய் பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே ஹீரோவோட தங்கச்சி இறந்து கிடக்கிறாங்க. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் கேஸை விசாரிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேராக இவங்களும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மச்சாங்கூட சேர்ந்து ஒரு கார்பெண்டரும் ஒரு மேஸ்திரியும் சேர்ந்து தான் அந்த அரண்மனையை பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கு வேலை செஞ்சு அதை ரெடி பண்ணி விற்கலான்னு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனையோட ஓனர்கிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அவரும் அதை வாங்கி செலவு பண்ணியிருப்பார். மீதி அமௌண்ட் இருந்தால் தான் பேத்தி கல்யாணம் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பார். ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. ஹீரோவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போட்டாவையும் அவங்க ஹஸ்பண்ட் போட்டாவையும் பார்த்துட்டு இருப்பார். அப்போந்தான் ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு அடிபட்டு கோமாவில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் பார்ப்பார். அங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் இங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கிட்ட கேட்கும்போது, இங்கே அவ்வளோ வசதி கிடையாது, அதனால் எல்லா வசதியும் வீட்லேயே அமைச்சு நான் வீட்டிலருந்தே அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவோட தங்கச்சி பையன் பப்புள்ஸ் விட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த பப்புள்ஸ் வந்து பெரிய பப்புள்ஸாக மாறிடும். இதை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபோனில் உள்ள உருவம்லாம் நெஜத்தில் தெரியும். இதை பார்த்து பயந்து போய் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஹீரோவோட அத்தை நேராக போய் அந்த பையன்கிட்ட, டேய் கொசு ஓவராக இருக்குது பேட் எங்கடான்னு சொல்லி கேட்கவும் பேட்டை காட்டுறான். அந்த பேட்டை எடுக்காதீங்க அங்கே ஆது இருக்கு அப்படின்னு சொன்னதும், என்னது இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை எடுத்துகிட்டு கிளம்பும்போது சல்லுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. கொசு பேட்டு தானடா எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிலேயே போகும்போது யோகி பாப்பும் விடிவி கணேஷும் சேர்ந்து எப்படியாவது ஹீரோனியை கரெக்ட் பண்ணிடலாம், ஹீரோனியை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டோன்னா இந்த அரண்மனை நமக்குள்ளேதாயிரும், நம்மளோட பிரச்சனையை தீர்ந்துடும் சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேய் தடுக்குது. பேய் தடுக்கிறத பார்த்த போய்
ஆஃபீஸர்லாம் வாயடிச்சு போய் அமைதியாக நிற்கிறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து டப்ப 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 டப்பன்னு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு லைட்டும் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டுருக்கு. அந்த பையனும் இதை பார்த்து பயந்து ஓடிட்டான். இவங்களும் பழைய அரண்மனடா, அப்படி தான் சுவிட்செல்லாம் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுவிட்சாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு இருக்கிற ரூமில் கரெக்டாக யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இவங்களும் ஷாக் ஆகி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. யாரும் இவங்களை தொடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பினா அங்கே யாரும் இல்லை. சரி கீழே யாரோ இருப்பாங்கன்னு பார்த்தா கீழேயும் யாரும் இல்லை. இவங்க ஷாக் ஆகி போய் அப்படியே வந்துடுறாங்க. ரவின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையன் அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு போய் போலீஸில் போய், சார் இதை பார்த்தா ஆக்சிடெண்ட் மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், சார் உங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நாங்கள் கேஸை முடிச்சிருக்கோம் சார். உங்களுக்கு நிறைய சந்தேகம்லாம் வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்த ஏட்டோ, சார் இங்கே உள்ள அம்மன் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் சார். 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்கே திருவிழா நடக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய கூட்டம் வரும் சார். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போலீஸ் வந்து இங்கே நம்மக்கிட்ட கிடையாது. தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதையும் அலகேட் பண்ணி தராமல் போயிட்டாங்க. அதனால தான் இன்ஸ்பெக்டர் கோவத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளில் இந்த திருவிழா முடிஞ்சிடும் சார், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோ ரவி கூட வரும்போது ரவி ஒரு வீடியோ கேமராவை கொடுத்து, சார் நான் அன்னைக்கு இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போந்தான் உங்கள் மச்சான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் சார். அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் சார், அவருக்கு இப்படி நடந்திருக்கும்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அந்த கேமராவை கொடுக்குறாரு. இவரும் கேமராவை பார்க்கும்போது அங்கே ஒரு சாமியார் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த சாமியாரை பார்த்தியா அப்படிங்கும்போது, இந்த சாமியார் வந்து அசாம்லேருந்து இங்கே வந்திருக்கா சார், அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும் டக்குன்னு இவங்க வண்டியில் ஏதோ ஏறி போகுது. பயத்தில் ரவி வண்டியை ஓரம் கட்டிடுறாரு. ஹீரோவும் நான் என்னன்னு பார்த்து வரேன் நீ வண்டியிலே ஏறுன்னு சொல்லிட்டு ரவியை மட்டும் தனியாக விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போது அவங்க மச்சான் வாக்கிங் போகும்போது வந்த புகை மாதிரி புகை வருது. இவரும் அந்த புகை வந்தோடனே வண்டியோட ஒவ்வொரு கண்ணாடி ஏத்துறாரு. அந்த புகை வண்டிக்குள்ளயும் வருது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவரோட தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படி அங்கே கட் பண்ணா ஹீரோ ஓடி வந்து காருக்குள்ள இடத்த வந்து பார்க்குறாரு. காரையும் காணும், ரவியும் காணும். சரி பயந்து இந்த இடத்தோட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அவரோட கேமரா மட்டும் கிடக்கும். அதில் அந்த சாமியாரோட உருவம் பதிஞ்சிருக்கும். என்னடா இப்போவும் சாமியார் உருவம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துலேயே அந்த கேமராவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் கோயிலுக்கு ஹீரோனோட போய் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற திருவிழா சார், இந்த அம்மன் வந்து இந்த அரக்கனை 2வது நாள் வதம் பண்ணுவான். முதல் நாள் எல்லா புண்ணிய நதியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து அம்மனை அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மொட்டை பூசாரி கூடையும் புதுமை தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. அப்போ மேலே கலசத்தை பார்க்குறாரு. ஒரு கலசத்தை காணும், பார்த்தா பக்கத்தில் ஒரு இடத்துல கொஞ்சம் துணி கிடக்குது. இதை பார்த்து பயந்து அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து ஒத்தக்கால் ஷூவை மட்டும் தூக்கிட்டு ஓடுது. இதை ஹீரோ அதை போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் ரவியோட காரும் ரவியும் இறந்து கிடக்கிறாரு. ஹீரோவும் ரவியோட அப்பாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் கொடுத்து வர சொல்லிடுறாரு. அவர் வந்தால், ரவி உன் கூட தானே கடைசி வரைக்கும் நேற்று பார்த்தேன், நீயே ரவியை கொண்டுட்டு நாடகம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஹீரோ மேலே பழிய போட, ஹீரோ சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார், இந்த சாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை அந்த வீடியோவில் காட்டுறாரு. அந்த சாமியார் அந்த கூட்டத்துலேயும் இருக்கார். இதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ, சார் அந்த சாமியார் இங்கேயும் வேவு பார்க்க வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த சாமியாரை பிடிக்க போகிறாங்க. சாமியார் எஸ்கேப் ஆகிறாரு. இன்ஸ்பெக்டர் சாமியாரை கூப்பிட்டு அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏட்டுக்கிட்ட கேட்குறாரு. ஏட்டோ அவர் இந்த கல் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சி ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, ரவியோட ஃபோட்டோ இருக்குது. பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே கேமராவை மேலே கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள ஒரு மரத்து மேலே அந்த சாமியார் இருக்கிறாரு. அவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோவாக இருக்குது. அங்கே கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த ஹீரோ நேராக அந்த பொண்ணு இருக்கிற ரூமை மாற்றி வேற ஒரு ரூமில் வச்சுட்டு கிளம்பும்போது கால் தட்டுப்பட்டு ஒரு ஃபோட்டோலாம் கீழே விழுது. அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க தங்கச்சி பொண்ணோட பர்த்டே ஃபோட்டோ, அதில் உள்ள டேட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு,
யார் வந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே விடாத, நான் இங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறாரு என்னென்னா, இந்த கோவில் திருவிழா டேட் அப்போ பிறந்தவங்க லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து தன்னோட தங்கச்சி மக பிறந்திருக்கா, அடுத்து யார் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவி பிறந்திருக்காரு, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவர் நேமையும் அட்ரஸையும் எடுத்துகிட்டு இவர் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது வீடு பழைய வீடாக இருக்குது, யாருமே இல்லை. அங்கே வந்து ஏட்டுக்கிட்ட விசாரிக்கிறாரு, அது வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வீடு, அவர் புதுசாக வீடு கட்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார், சொந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சது சார் அப்படின்னு சொல்லவும் அவர் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கோவில் திருவிழாவில் பாதுகாப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவும் அங்கே போகிறாரு. கூட்டத்தில் எதையோ பார்த்து பயந்து போன பூசாரி நேராக ஹீரோட வீட்டுக்கு வந்து, இங்கே ஒரு கன்னிகளையாத பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வித்தலையும் சேலையும் கொடுக்கணும், கொடுத்தா என்னோட பொண்ணுக்கு வந்திருக்க நோய் குணமாயிரும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஹீரோனும் உள்ளே விடமாட்டேங்கிறாங்க. அத்தையோ சின்ன ஹெல்ப் தானம்மா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவர் இங்கே இன்னொரு பொண்ணு இருக்கால அவகிட்டையும் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் எதுக்கோ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை தள்ளிட்டு கரெக்டாக அவங்கள ரூம் மாற்றி வச்சிருக்கிற ரூமுக்கு போய் அந்த பொருளை கொடுக்குறேங்கிற பேரில் உள்ளவே லாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை உள்ளே ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு சக்தி வந்து அவரை அடித்து வெளியே வீசிடுது. அவரும் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு உடனே கேட்டை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஷாக்கு, ஏன்னா ஹீரோட தங்கச்சியும் ரவியும் தன்னைத்தானே கொலை பண்ணி இறந்துருக்கிறது தெரிய வருது. ஷாக்காகி முழி பதுங்கி நின்றுருக்கும் போது அங்கே அந்த அம்மையார் வந்துடுறாரு. இதை பார்த்த போலீஸு, எங்களையே ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நேராக அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஏட்டும் உள்ளே போயிடுறாரு, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டாக பூசாரி அவரை அடித்து ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும்போது ஹீரோ வந்து பூசாரிக்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறாரு. அப்போது சாமியார், என்ன விடு, போய் இன்ஸ்பெக்டரை காப்பாற்று அப்படிங்கும்போது, என்ன இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணுமா, அதை உங்ககிட்டருந்து காப்பாற்றிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டரை ஏதோ ஒன்று மேலே தூக்கி டக்குன்னு கீழே ஒரு வேல் இருக்குது அது மேலே போட்டு கொன்றுது. அதுக்கப்புறம் சாமியாரை கமிஷனர் முன்னாடி வச்சு அடுத்த நாள் விசாரிக்காங்க. அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ் ஷூட்டிங்கில் ஒரு சாமியாரோட பொண்ணை பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி கொண்டிருக்கும், அந்த பொண்ணோட பாடி ஆற்றுல கடந்திருக்கும். அதை பார்த்தா இவங்க குரூப் வந்து இது அந்த பாங்கோட வேலை தான், அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை தேடி போயிருப்பாங்க. ஆனால் அந்த பூசாரியோ வீடை காலி பண்ணிட்டு வந்திருப்பார். அப்போது அவர் போயிருந்தால் ரெண்டு இடத்துக்கு தான் போயிருக்க முடியும், ஒன்று அசாமுக்கு போயிருக்க முடியும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வர முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு அம்மனால் தான் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க கூட்டு வந்தவர் அதோட ஆவி எடுத்து கோயில் கலசத்தில் வச்சிருக்கிறத அந்த ஆவி கண்டுபிடிச்சிருது. ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து அதை எடுத்து அது தன்னை ரிலீஸ் பண்ணிக்குது. ரிலீஸ் பண்ணதும் அதுக்கு சக்தி கிடைக்கல. அதுக்கு சக்தி கிடைக்கணும்னா அம்மன் திருவிழா நடக்கிற அதே நாள் அதே முகூர்த்தத்தில் பிறந்த 3 உயிரோட ஆவி அதுக்கு தேவை. அது கிடைச்சா மட்டும்தான் அதோட முழு சக்தி அதுக்கு கிடைக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு ஈஸியான டார்கெட் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அது ஹீரோவோட தங்கச்சி பொண்ணாக இருந்திருக்கு. அதுக்காக ஹீரோவோட ஹஸ்பண்ட் மாதிரி மாறி அவரை கொண்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதே சமயம் தான் அப்பா வந்து இறந்து இப்படி பேயாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போது அந்த பேய் அவங்க கழுத்தில் கயிறை போட்டு இப்போ நீ உண்மையை சொல்லுவே பாருன்னு சொல்லி கிணத்துக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. அப்போ கூட அவங்க அந்த உண்மையை சொல்லாமல் தன் குழந்தைகளை காப்பாற்றக்காண்டி அப்பா கூட ஐஸ் பாய் விளாட்றேன் அப்படின்னு விளையாடி இறந்துருப்பாங்க. ஊர்லேருந்து வந்து கூப்பிட்ட உடனே ஹீரோ தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போ தான் ரவி வந்து பார்த்துருப்பாரு, அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு வலிக்கு விழுந்து கல்லில் அடிபட்டு கோமாக்கு போயிருப்பாங்க. அந்த பையனும் என்ன செய்யணும்னு தெரியாமல் கத்திட்டு இருந்திருப்பான். அதுக்கடுத்து ரவியை பிளான் பண்ணி ஹீரோவை டைவெர்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கோம், அதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டரை கொண்டிருக்கோம். இப்போது அதோட டார்கெட் வந்து அந்த கோயில் திருவிழா முடிகிறதுக்கு முன்னோட தங்கச்சி பொண்ணை எப்படியாவது கொல்றது தான். ஆனால் அது ஈஸி கிடையாது, ஏன்னா தெய்வ சக்தி மாதிரி அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ அது வேறு ஏதாவது ஒரு வழியை தான்
தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி எதுக்கு இந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணி போடுங்க, திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போது மறுபடியும் அந்த புகை வருது. இந்த சாமியார் அதை தடுத்து அங்கேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு. அடிபட்டவங்களை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹீரோயின் வரும்போது அவங்கள வீட்டுக்குள்ளே விடாமல் ஹீரோவோட தங்கச்சி தடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ரத்தக்கரம் இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் ஏட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு சாமியாரும் ஊர் தலைவரும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. இவங்க அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளட் குரூப் வந்து பாகோட பிளட்டுங்கிறதும் அது வந்து சாமியாரோட பிளட்டில் கலந்துருக்கிறதுங்கிறதும் கண்டுபிடிச்சி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்குள்ளே இவங்க வெளியே போன விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. நேராக போய் அவர் அடித்து கேட்குறாரு. அப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட் முடியும் கரெக்டாக ஒரு டிக்கிக்குள்ளே சாமியாரோட பாடி கிடக்குது. அப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது, சாமியார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமியார் ஊரில் இருக்க பேய் என்ன ஐடியா கொடுத்துருக்கோன்னா, எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்கு அந்த பேயை இந்த இடத்துக்கு வர வைக்கணும், அதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அவங்க அம்மாவை நம்ம விரட்டணும், அதுக்கு அவங்க பாடியை எடுத்து நம்ம எரிச்சிட்டோன்னா அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து போயிடும், அப்போ அந்த பொண்ணை பழிவாங்கக்கு அந்த ஆவி வரும், அதை நான் லாக் பண்ணிடுவேன், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட்களை என் கூட அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இவரும் ஆட்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. கரெக்ட் அந்த பாடி எடுக்கவும் அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சியோட ஆவி வந்துடும். வந்து அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு இருக்கும்போது எப்படியோ அதை ஒரு வகையில் கட்டுப்படுத்தி அந்த பாடிக்குள்ள வச்சு எரிச்சிருவார் அந்த சாமியார். அப்போ அங்கே ஹீரோவும் உள்ளே வந்துடுவார். ஹீரோ கிட்ட அண்ணா எப்படியாவது சக்தியை காப்பாற்றிடுனா அவன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட தங்கச்சி ஆவி அங்கேருந்து கிளம்பிடும். ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கால் பண்ணி இப்படி சாமியார் அங்கே வருவார், அவர்கிட்டருந்து எப்படியாவது குழந்தையை காப்பாற்றி கோயிலுக்கு கொண்டு வாங்க அப்படின்றவர். இவங்களும் அந்த சாமியார்ட்டேருந்து தப்பிச்சு கோயிலுக்கு குழந்தைய கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவரும் கோயிலுக்கு வந்துடுவார். நேராக அங்கே அரக்கனோட சிலை இருக்கும், அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாங்க குழந்தையை தூக்கிட்டு. இந்த குழந்தையே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பேயும் இவங்களை அட்டாக் பண்ணும். அந்த அரக்கனோட நெத்திக்கு போயிடுவாங்க. கோயில்லையும் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு கரெக்டாக அம்மன் வந்து சூலாயுதத்தை எடுத்து கொண்டு போய் அந்த அரக்கனை குத்துகிற டைம் வரும். அப்படியே அம்மன் அந்த சூலாயுதத்தை எடுத்துகிட்டு போய் அரக்கனை குத்தும் போது கரெக்டாக இவங்க அந்த கண்ணு வழியாக கீழே குதிச்சு ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சிருவாங்க. அந்த பேயால் தப்பிக்க முடியாமல் உள்ளே லாக் ஆயிரும். அப்படியே அந்த அம்மனோட சக்தி அந்த அரக்கன் வழியாக இறங்கி அப்படியே அந்த பேயை அங்கேயே அழிச்சிருவோம். அதே மாதிரி இந்த குழந்தைங்கிட்ட அவங்க அம்மாவோட ஆவி மறுபடியும் வந்து அவங்க கூட ஜாலியாக சமைச்சு கொடுத்து விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அரண்மனை 4 சுபம் போட்டு முடிச்சிடறாங்க. நன்றி, வணக்கம் மக்களே. படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேயை கட்டி வச்சுருக்காங்க, அது அந்த கட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. அதோட முழு ஆற்றல் கிடைக்கணுன்னா ஒரே டேட்டில் பிறந்த 3 பேர்த்தோட ஆவி வந்து அதுக்கு தேவைப்படுது. அதில் 2 பேர்த்த அதுக்கு கொன்றுது, ஒருத்தரை மட்டும் கொல்ல ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணை பாதுகாக்குது. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு. ஹீரோ தன் தங்கச்சி பொண்ணுக்காக அந்த ஆவியை எப்படி விரட்டுற அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லாகவும் சொல்லியிருக்க படம் தான் அரண்மனை 4. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பூசாரி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிட்டு படகுல போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு இந்த பாங்கு பேயை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் இருக்கிறது, அது ஒருத்தரை கொண்டுருச்சுன்னா அவங்கள மாதிரியே உருவம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே கொன்றும், அதை இந்த அம்மன் சக்தியால் தான் அடக்கி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவரோட துடுப்பு வந்து ஒரு கல்லில் மாட்டிடுது. ஓங்கி இழுக்கும்போது அது உடஞ்சி அதுலேருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி ஒன்று வெளியே வருது. அப்போ பார்த்து இந்த பொண்ணோட கையும் ஒரு இதில் பட்டு கிழிஞ்சி ரத்தமும் அந்த இடத்துல கிடக்குது. பேசிகிட்டே திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து மீனை எடுத்து கொடூரமாக சாப்பிட்டுருக்கு. அதை பார்த்து ஆக்காய் ஃப்ரெண்டில் பார்க்காரு. அங்கே அவங்க பொண்ணு இறந்து கிடக்குறா, இது அந்த ஆவி தான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் தீர்த்த தண்ணி வச்சுருக்காரு, அதை வச்சு அந்த ஆவி அடக்கி என் பொண்ணை நீ கொண்டுட்ட, என் பொண்ணு இல்லைன்னா என்னோடய ஒய்ஃபு இறந்துருவா, அதனால் நீ தான் என் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு வக்கீல், நேர்
நேர்மையான வக்கீல். இதனாலேயே அவருக்கு எந்த கேஸுமே கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பார்த்து ஹீரோட அத்தை ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க, லவ் மேரேஜ் சேர்த்து வைங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரி லவ் மேரேஜ் சரி ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கும் போது அவங்க அப்பா இந்த ஏரியாவிலே பெரிய ஆளுங்கிற விஷயம் தெரிய வருது. அம்மா லவ் பண்ணுறதெல்லாம் தப்புமா, வீட்டில் காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் உனக்கும் நல்லது அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. இவரும் சமாளித்து எப்படியோ அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணோட லவ்வர் செல்வி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை கேட்ட அவர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. செல்வி வந்து அவங்க தங்கச்சி, அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால அவங்க அப்பா அவங்கள வீட்டுக்கு விடாமல் வீட்டை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா சாவுக்கு வந்திருக்கும் போது கூட ஹீரோ வந்து எங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருப்பார். அப்போந்தான் அவங்க தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க குழந்தைகளோட ஒரு அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவரோட மச்சான் வாக்கிங் போகிறாரு. அப்போ ஏதோ புகை மாதிரி வருது, அதில் ஏதோ ஒரு கை வந்து இழுத்து அவர் கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு அங்கே உள்ள மக்கள்லாம் ஓடி வந்து உங்கள் ஹஸ்பண்டு வாக்கிங் போனவர் இறந்து கிடக்கிறாருன்னு ஊர் மக்கள் சொன்னேன். இவங்க பதட்டத்தில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போ குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு ரவின்னு பக்கத்தில் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அந்த குழந்தை கணத்துக்கு அடியில் பட்டு மயங்கி கிடக்கு. என்ன ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க உள்ளே போய் பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே ஹீரோவோட தங்கச்சி இறந்து கிடக்கிறாங்க. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் கேஸை விசாரிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேராக இவங்களும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மச்சாங்கூட சேர்ந்து ஒரு கார்பெண்டரும் ஒரு மேஸ்திரியும் சேர்ந்து தான் அந்த அரண்மனையை பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கு வேலை செஞ்சு அதை ரெடி பண்ணி விற்கலான்னு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனையோட ஓனர்கிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அவரும் அதை வாங்கி செலவு பண்ணியிருப்பார். மீதி அமௌண்ட் இருந்தால் தான் பேத்தி கல்யாணம் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பார். ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. ஹீரோவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போட்டாவையும் அவங்க ஹஸ்பண்ட் போட்டாவையும் பார்த்துட்டு இருப்பார். அப்போந்தான் ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு அடிபட்டு கோமாவில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் பார்ப்பார். அங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் இங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கிட்ட கேட்கும் போது இங்கே அவ்வளோ வசதி கிடையாது, அதனால் எல்லா வசதியும் வீட்லேயே அமைச்சு நான் வீட்டில் இருந்தே அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவோட தங்கச்சி பையன் பப்புள்ஸ் விட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த பப்புள்ஸ் வந்து பெரிய பப்புள்ஸாக மாறிடும். இதை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபோனில் உள்ள உருவம்லாம் நெஜத்தில் தெரியும். இதை பார்த்து பயந்து போய் அங்கே நின்றுட்டுருக்கும்போது அங்கே வந்த ஹீரோவோட அத்தை நேராக போய் அந்த பையன்கிட்ட டேய் கொசு ஓவராக இருக்குது பேட் எங்கடான்னு சொல்லி கேட்கவும் பேட்டை காட்டுறான். அந்த பேட்டை எடுக்காதீங்க அங்கே ஆது இருக்குது அப்படின்னு சொன்னதும் என்னது இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை எடுத்துகிட்டு கிளம்பும்போது சல்லுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. கொசு பேட்டு தானடா எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிலேயே போகும்போது யோகி பாப்பும் விடிவி கணேஷும் சேர்ந்து எப்படியாவது ஹீரோனியை கரெக்ட் பண்ணிடலாம், ஹீரோனியை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டோன்னா இந்த அரண்மனை நமக்குள்ளேதாயிரும், நம்மளோட பிரச்சனையை தீர்ந்துடும் சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இதை அந்த பேய் தடுக்குது. பேய் தடுக்கிறத பார்த்த போலீஸாரெல்லாம் வாயடிச்சு போய் அமைதியாக நிற்கிறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து டப்ப 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 டப்பன்னு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு லைட்டும் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டுருக்கு. அந்த பையனும் இதை பார்த்து பயந்து ஓடிட்டான். இவங்களும் பழைய அரண்மனடா அப்படி தான் சுவிட்செல்லாம் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுவிட்சாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்கிற ரூமில் கரெக்டாக யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இவங்களும் ஷாக்காகி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. யாரும் இவங்கள தொடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பினா அங்கே யாரும் இல்லை. சரி கீழே யாரோ இருப்பாங்கன்னு பார்த்தா கீழேயும் யாரும் இல்லை. இவங்க ஷாக்காகி போய் அப்படியே வந்துடுறாங்க. ரவின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையன் அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு போய் போலீஸில் போய்
சார் இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், சார் உங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நாங்கள் கேஸை முடிச்சிருக்கோம் சார், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்த ஏட்டோ சார், இங்கே உள்ள அம்மன் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் சார், 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்கே திருவிழா நடக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய கூட்டம் வரும் சார், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போலீஸ் வந்து இங்கே நம்மக்கிட்ட கிடையாது, தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதையும் அலகேட் பண்ணி தராமல் போயிட்டாங்க, அதனால தான் இன்ஸ்பெக்டர் கோவத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளில் இந்த திருவிழா முடிஞ்சிடும் சார், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோ ரவி கூட வரும்போது ரவி ஒரு வீடியோ கேமராவை கொடுத்து, சார் நான் அன்னைக்கு இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போந்தான் உங்கள் மச்சான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் சார், அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் சார், அவருக்கு இப்படி நடந்திருக்கும்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அந்த கேமராவை கொடுக்குறாரு. இவரும் கேமராவை பார்க்கும்போது அங்கே ஒரு சாமியார் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த சாமியாரை பார்த்தியா அப்படிங்கும்போது, இந்த சாமியார் வந்து அசாம்லேருந்து இங்கே வந்திருக்கா சார், அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும் டக்குன்னு இவங்க வண்டியில் ஏதோ ஏறி போகுது. பயத்தில் ரவி வண்டியை ஓரங்கட்டிடுறாரு. ஹீரோவும் நான் என்னன்னு பார்த்து வரேன் நீ வண்டியிலே ஏறுன்னு சொல்லிட்டு ரவியை மட்டும் தனியாக விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போது அவங்க மச்சான் வாக்கிங் போகும்போது வந்த புகை மாதிரி புகை வருது. இவரும் அந்த புகை வந்தோடனே வண்டியோட ஒவ்வொரு கண்ணாடி ஏத்துறாரு, அந்த புகை வண்டிக்குள்ளேயும் வருது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவரோட தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படி அங்கே கட் பண்ணா ஹீரோ ஓடி வந்து காருக்குள்ள இடத்த வந்து பார்க்குறாரு. காரையும் காணும் ரவியும் காணும், சரி பயந்து இந்த இடத்தோட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அவரோட கேமரா மட்டும் கிடக்கும், அதில் அந்த சாமியாரோட உருவம் பதிஞ்சிருக்கும். என்னடா இப்போவும் சாமியார் உருவம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துலேயே அந்த கேமராவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் கோயிலுக்கு ஹீரோனோட போய் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு ஒருக்கால் நடக்கிற திருவிழா சார், இந்த அம்மன் வந்து இந்த அரக்கனை 2வது நாள் வதம் பண்ணுவான், முத நாள் எல்லா புண்ணிய நதியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து அம்மனை அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மொட்டை பூசாரி கூடையும் புதுமை தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. அப்போ மேலே கலசத்தை பார்க்குறாரு, ஒரு கலசத்தை காணும். பார்த்தா பக்கத்தில் ஒரு இடத்துல கொஞ்சம் துணி கிடக்குது, இதை பார்த்து பயந்து அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து ஒத்தக்கால் ஷூவை மட்டும் தூக்கிட்டு ஓடுது. இதை ஹீரோ அதை போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் ரவியோட காரும் ரவியும் இறந்து கிடக்கிறாரு. ஹீரோவும் ரவியோட அப்பாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் கொடுத்து வர சொல்லிடுறாரு. அவர் வந்தால் ரவி ஓன் கூட தானே கடைசி வரைக்கும் நேற்று பார்த்தேன், நீயே ரவியை கொண்டுட்டு நாடகம் மாறுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரு ஹீரோ மேலே பழிய போட, ஹீரோ சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார், இந்த சாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை அந்த வீடியோவில் காட்டுறாரு. அந்த சாமியார் அந்த கூட்டத்துலேயும் இருக்கார். இதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ, சார் அந்த சாமியார் இங்கேயும் வேவ் பார்க்க வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த சாமியாரை பிடிக்க போகிறாங்க. சாமியார் எஸ்கேப் ஆகிறாரு. இன்ஸ்பெக்டர் சாமியாரை கூப்பிட்டு அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏட்டுக்கிட்ட கேட்குறாரு. ஏட்டோ அவர் இந்த கல் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சி ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, ரவியோட ஃபோட்டோ இருக்குது. பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே கேமராவை மேலே கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள ஒரு மரத்து மேலே அந்த சாமியார் இருக்கிறாரு, அவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோவாக இருக்குது. அங்கே கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த ஹீரோ நேராக அந்த பொண்ணு இருக்கிற ரூமை மாற்றி வேற ஒரு ரூமில் வச்சுட்டு கிளம்பும் போது கால் தட்டுப்பட்டு ஒரு ஃபோட்டோலாம் கீழே விழுது. அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க தங்கச்சி பொண்ணோட பர்த்டே ஃபோட்டோ, அதில் உள்ள டேட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு யார் வந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே விடாத, நான் இங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. என்னென்னா இந்த கோயில் திருவிழ டேட் அப்போ பிறந்தவங்க லிஸ்ட்டை எடுத்து செக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து தன்னோட தங்கச்சி மக பிறந்திருக்கா, அடுத்து யார் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவி பிறந்திருக்காரு, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் நேமையும் அட்ரஸையும் எடுத்துகிட்டு இவர் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது வீடு பழைய வீடாக இருக்குது, யாருமே இல்லை. அங்கே வந்து ஏட்டுக்கிட்ட விசாரிக்கிறாரு, அது வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வீடு, அவர் புதுசாக வீடு கட்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார், சொந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கிறதெல்லாம் குத்து வச்சது சார் அப்படின்னு சொல்லவும் அவர் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கோயில் திருவிழாவில் பாதுகாப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவும் அங்கே போகிறாரு. கூட்டத்தில் எதையோ பார்த்து பயந்து போன பூசாரி நேராக ஹீரோட வீட்டுக்கு வந்து, இங்கே ஒரு கன்னிகளையாத பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சேலையும் கொடுக்கணும்,
கொடுத்தா என்னோட பொண்ணுக்கு வந்திருக்க நோய் குணமாயிருக்கு, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஹீரோயினும் உள்ளே விடமாட்டேங்கிறாங்க. அத்தையோ சின்ன ஹெல்ப் தானம்மா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவர் இங்கே இன்னொரு பொண்ணு இருக்கால அவகிட்டையும் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் எதுக்கோ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை தள்ளிட்டு கரெக்டாக அவங்கள ரூம் மாற்றி வச்சுருக்கிற ரூமுக்கு போய் அந்த பொருளை கொடுக்குறேங்கிற பேரில் உள்ளவே லாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை உள்ளே ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு சக்தி வந்து அவரை அடித்து வெளியே வீசிடுது. அவரும் நீங்கள் இங்கே இருக்காதீங்க உங்கள் உயிர் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு உடனே கேட்டை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஷாக்கு, ஏன்னா ஹீரோட தங்கச்சியும் ரவியும் தன்னைத்தானே கொலை பண்ணி இறந்துருக்கிறது தெரிய வருது. ஷாக்காகி முழிப்பதுங்கி நின்று இருக்கும்போது அங்கே அந்த அம்மையார் வந்துடுறாரு. இதை பார்த்த போலீஸு எங்களையே ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நேராக அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஏட்டு உள்ளே போயிடுறாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டாக பூசாரி அவரை அடித்து ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும்போது ஹீரோ வந்து பூசாரிக்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறாரு. அப்போது சாமியார் என்ன விடு போய் இன்ஸ்பெக்டரை காப்பாற்று அப்படிங்கும்போது, என்ன இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணுமா, அதான் உங்ககிட்டருந்து காப்பாற்றிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டரை ஏதோ ஒன்று மேலே தூக்கி டக்குன்னு கீழே ஒரு வேல் இருக்குது அது மேலே போட்டு கொன்றுது. அதுக்கப்புறம் சாமியாரை கமிஷனர் முன்னாடி வச்சு அடுத்த நாள் விசாரிக்காங்க. அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ் ஷூட்டிங்கில் ஒரு சாமியாரோட பொண்ணை பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி கொண்டிருக்கும். அந்த பொண்ணோட பாடி ஆற்றுல கடந்திருக்கும். அதை பார்த்த இவங்க குரூப் வந்து இது அந்த பாங்கோட வேலை தான், அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை தேடி போயிருப்பாங்க. ஆனால் அந்த பூசாரியோ வீடை காலி பண்ணிட்டு வந்திருப்பார். அப்போ அவர் போயிருந்தால் ரெண்டு இடத்துக்கு தான் போயிருக்க முடியும். ஒன்று அசாமுக்கு போயிருக்க முடியும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வர முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு அம்மனால் தான் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே கூட்டு வந்தவர் அதோட ஆவி எடுத்து கோயில் கலசத்தில் வச்சிருக்கிறத அந்த ஆவி கண்டுபிடிச்சிருது. ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து அதை எடுத்து அது தன்னை ரிலீஸ் பண்ணிக்குது. ரிலீஸ் பண்ணதும் அதுக்கு சக்தி கிடைக்கல. அதுக்கு சக்தி கிடைக்கணும்னா அம்மன் திருவிழா நடக்கிற அதே நாள் அதே முகூர்த்தத்தில் பிறந்த மூணு உயிரோட ஆவி அதுக்கு தேவை. அது கிடைச்சா மட்டும்தான் அதோட முழு சக்தி அதுக்கு கிடைக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு ஈஸியான டார்கெட் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அது ஹீரோவோட தங்கச்சி பொண்ணாக இருந்திருக்கு. அதுக்காக ஹீரோவோட ஹஸ்பண்ட் மாதிரி மாறி அவரை கொண்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதே சமயம் தான் அப்பா வந்து இறந்து இப்படி பேயாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போது அந்த பேய் அவங்க கழுத்தில் கயிற்றை போட்டு இப்போ நீ உண்மையை சொல்லுவே பாருன்னு சொல்லி கிணத்துக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. அப்போ கூட அவங்க அந்த உண்மையை சொல்லாமல் தன் குழந்தைகளை காப்பாற்ற காண்டி அப்பா கூட ஐஸ் பாய் விளாட்றேன் அப்படின்னு விளாடி இறந்துருப்பாங்க. ஊர்லேருந்து வந்து கூப்பிட்ட உடனே ஹீரோ தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போ தான் ரவி வந்து பார்த்துருப்பாரு, அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு வலிக்கு விழுந்து கல்லில் அடிபட்டு கோமாக்கு போயிருப்பாங்க. அந்த பையனும் என்ன செய்யணும்னு தெரியாமல் கத்திகிட்டு இருந்திருப்பான். அதுக்கடுத்து ரவியை பிளான் பண்ணி ஹீரோவை டைவெர்ட் பண்ணிவிட்டு கொண்டிருக்கோம். அதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டரை கொண்டிருக்கோம். இப்போ அதோட டார்கெட் வந்து அந்த கோயில் திருவிழா முடிகிறதுக்கு முன்னோட தங்கச்சி பொண்ணை எப்படியாவது கொல்றது தான். ஆனால் அது ஈஸி கிடையாது, ஏன்னா தெய்வ சக்தி மாதிரி அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ அது வேற ஏதாவது ஒரு வழியை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி எதுக்கு இந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணி போடுங்க, திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போது மறுபடியும் அந்த புகை வருது. இந்த சாமியார் அதை தடுத்து அங்கேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு. அடிபட்டவங்கள எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹீரோயின் வரும்போது அவங்கள வீட்டுக்குள்ளே விடாமல் ஹீரோவோட தங்கச்சி தடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ரத்தக்கரை இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் ஏட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு சாமியாரும் ஊர் தலைவரும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. இவங்க அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளட் குரூப் வந்து பாகோட பிளட்டுங்கிறதும் அது வந்து சாமியாரோட பிளட்டில் கலந்துருக்கிறது கண்டுபிடிச்சி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்குள்ளே இவங்க வெளியே போன விஷயத்தை அவர் சொல்லிடுறாரு. நேராக போய் அவரை அடித்து கேட்குறாரு. அப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட் முடியும், கரெக்டாக ஒரு டிக்கிக்குள்ளே சாமியாரோட பாடி கிடக்குது. அப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது, சாமியார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த சாமியார் ஊரில் இருக்க பேய் என்ன ஐடியா கொடுத்துருக்கோன்னா, எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்கு அந்த பேயை இந்த இடத்துக்கு வர வைக்கணும், அதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அவங்க அம்மாவை நம்ம விரட்டணும், அதுக்கு அவங்க பாடியை எடுத்து நம்ம எரிச்சிட்டோன்னா அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து போயிடும், அப்போ அந்த பொண்ணை பழிவாங்கக்கு அந்த ஆவி வரும், அதை நான் லாக் பண்ணிடுவேன், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட்களை என் கூட அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இவரும் ஆட்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. கரெக்டாக அந்த பாடி எடுக்கவும் அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சியோட ஆவி வந்துடும். வந்து அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு இருக்கும்போது எப்படியோ அதை ஒரு வகையில் கட்டுப்படுத்தி அந்த பாடிக்குள்ளே வச்சு எரிச்சிருவார் இந்த சாமியார். அப்போ அங்கே ஹீரோவும் உள்ளே வந்துடுவார். ஹீரோ கிட்ட, அண்ணா எப்படியாவது சக்தியை காப்பாத்திருனா அவவும் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட தங்கச்சி ஆவி அங்கேருந்து கிளம்பிடும். ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கால் பண்ணி இப்படி சாமியார் அங்கே வருவார், அவர்கிட்டருந்து எப்படியாவது குழந்தையை காப்பாற்றி கோயிலுக்கு கொண்டு வாங்க அப்படின்றவாரு. இவங்களும் அந்த சாமியார்ட்டேருந்து தப்பிச்சு கோயிலுக்கு குழந்தைய கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவரும் கோயிலுக்கு வந்துடுவார். நேராக அங்கே அரக்கனோட சிலை இருக்கும், அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாங்க குழந்தையை தூக்கிட்டு. இந்த குழந்தையே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பேயும் இவங்களை அட்டாக் பண்ணும். அந்த அரக்கனோட நெத்திக்கு போயிடுவாங்க. கோயில்லையும் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு கரெக்டாக அம்மன் வந்து சூலாயுதத்தை எடுத்து கொண்டு போய் அந்த அரக்கனை குத்துற டைம் வரும். அப்படியே அம்மன் அந்த சூலாயுதத்தை எடுத்துகிட்டு போய் அரக்கனை குத்தும்போது கரெக்டாக இவங்க அந்த கண்ணு வழியாக கீழே குதிச்சு ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சிருவாங்க. அந்த பேயால் தப்பிக்க முடியாமல் உள்ளே லாக் ஆயிரும். அப்படியே அந்த அம்மனோட சக்தி அந்த அரக்கன் வழியாக இறங்கி அப்படியே அந்த பேயை அங்கேயே அழிச்சிரும். அதே மாதிரி இந்த குழந்தைங்கிட்ட அவங்க அம்மாவோட ஆவி மறுபடியும் வந்து அவங்க கூட ஜாலியாக சமைச்சு கொடுத்து விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அரண்மனை 4 சுபம் போட்டு முடிச்சிடறாங்க. நன்றி, வணக்கம் மக்களே. படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேயை கட்டி வச்சுருக்காங்க, அது அந்த கட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. அதோட முழு ஆற்றல் கிடைக்கணுன்னா ஒரே டேட்டில் பிறந்த 3 பேர்த்தோட ஆவி வந்து அதுக்கு தேவைப்படுது. அதில் 2 பேர்த்த அதுக்கு கொன்றுது, ஒருத்தரை மட்டும் கொள்ள ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணை பாதுகாக்குது. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு. ஹீரோ தன் தங்கச்சி பொண்ணுக்காக அந்த ஆவியை எப்படி விரட்டுறாரு அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லாகவும் சொல்லியிருக்க படம் தான் அரண்மனை 4. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பூசாரி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிட்டு படகுல போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு இந்த பாங்கு பேயை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் இருக்கிறது, அது ஒருத்தரை கொண்டுச்சுன்னா அவங்கள மாதிரியே உருவம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே கொன்றோம், அதை இந்த அம்மன் சக்தியால் தான் அடக்கி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவரோட துடுப்பு வந்து ஒரு கல்லில் மாட்டிடுது. ஓங்கி இழுக்கும்போது அது உடஞ்சி அதுலேருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி ஒன்று வெளியே வருது. அப்போ பார்த்து இந்த பொண்ணோட கையும் ஒரு இதில் பட்டு கிழிஞ்சி ரத்தமும் அந்த இடத்துல கிடக்குது. பேசிகிட்டே திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து மீனை எடுத்து கொடூரமாக சாப்பிட்டுருக்கு. அதை பார்த்து ஆக்காய் ஃப்ரெண்டில் பார்க்காரு, அங்கே அவங்க பொண்ணு இறந்து கிடக்குறா, இது அந்த ஆவி தான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் தீர்த்த தண்ணி வச்சுருக்காரு, அதை வச்சு அந்த ஆவி அடக்கி என் பொண்ணை நீ கொண்டுட்ட, என் பொண்ணு இல்லைன்னா என்னோடய ஒய்ஃப் இறந்துருவா, அதனால் நீ தான் என் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு வக்கீல், நேர்மையான வக்கீல், இதனாலேயே அவருக்கு எந்த கேஸுமே கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பார்த்து ஹீரோட அத்தை ஒரு பொண்ணை கூட்டு வராங்க, லவ் மேரேஜ் சேர்த்து வைங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி லவ் மேரேஜ் சரி ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கும் போது அவங்க அப்பா இந்த ஏரியாவிலே பெரிய ஆளுங்கிற விஷயம் தெரிய வருது. அம்மா லவ் பண்ணுறதெல்லாம் தப்புமா, வீட்டில் காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் உனக்கும் நல்லது அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. இவரும் சமாளித்து எப்படியோ அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணோட லவ்வர் செல்வி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை கேட்ட அவர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. செல்வி வந்து அவங்க தங்கச்சி, அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால அவங்க அப்பா அவங்கள வீட்டுக்கு விடாமல் வீட்டை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா சாவுக்கு வந்திருக்கும் போது கூட ஹீரோ வந்து எங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருப்பார். அப்போ தான் அவங்க தங்கச்சியை காட்டுறாங்க.
அவங்க குழந்தைகளோட ஒரு அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் அவரோட மச்சான் வாக்கிங் போகிறாரு, அப்போ ஏதோ புகை மாதிரி வருது, அதில் ஏதோ ஒரு கை வந்து இழுத்து அவர் கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு அங்கே உள்ள மக்கள்லாம் ஓடி வந்து உங்கள் ஹஸ்பண்டு வாக்கிங் போனவர் இறந்து கிடக்கிறாருன்னு ஊர் மக்கள் சொன்னனே இவங்க பதட்டத்தில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போது குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு ரவின்னு பக்கத்தில் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அந்த குழந்தை கணத்துக்கு அடியில் பட்டு மயங்கி கிடக்கு, இன்னொரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க உள்ளே போய் பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே ஹீரோவோட தங்கச்சி இறந்து கிடக்கிறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் கேஸை விசாரிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேராக இவங்களும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மச்சாங்கூட சேர்ந்து ஒரு கார்பெண்டரும் ஒரு மேஸ்திரியும் சேர்ந்து தான் அந்த அரண்மனையை பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கு வேலை செஞ்சு அதை ரெடி பண்ணி விற்கலான்னு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனையோட ஓனர்கிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அவரும் அதை வாங்கி செலவு பண்ணியிருப்பார். மீதி அமௌண்ட் இருந்தால் தான் பேத்தி கல்யாணம் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பார். ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. ஹீரோவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போட்டாவையும் அவங்க ஹஸ்பண்ட் போட்டாவையும் பார்த்துட்டு இருப்பார். அப்போந்தான் ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு அடிபட்டு கோமாவில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் பார்ப்பார். அங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கிட்ட கேட்கும்போது இங்கே அவ்வளோ வசதி கிடையாது, அதனால் எல்லா வசதியும் வீட்லேயே அமைச்சு நான் வீட்டிலருந்தே அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவோட தங்கச்சி பையன் பப்புள்ஸ் விட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த பப்புள்ஸ் வந்து பெரிய பப்புள்ஸாக மாறிடும். இதை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபோனில் உள்ள உருவம்லாம் நெஜத்தில் தெரியும். இதை பார்த்து பயந்து போய் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஹீரோவோட அத்தை நேராக போய் அந்த பையன்கிட்ட டேய் கொசு ஓவராக இருக்குது பேட் எங்கடான்னு சொல்லி கேட்கவும் பேட்டை காட்டுறான். அந்த பேட்டை எடுக்காதீங்க அங்கே ஆது இருக்குது அப்படின்னு சொன்னதும் என்னது இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை எடுத்துகிட்டு கிளம்பும் போது சல்லுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. கொசு பேட்டு தானடா எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிலேயே போகும்போது யோகி பாப்பும் விடிவி கணேஷும் சேர்ந்து எப்படியாவது ஹீரோனியை கரெக்ட் பண்ணிடலாம், ஹீரோனியை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டோன்னா இந்த அரண்மனை நமக்குள்ளேதாயிரும், நம்மளோட பிரச்சனையை தீர்ந்துடும் சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேய் தடுக்குது. பேய் தடுக்கிறத பார்த்த போய் சார்லாவும் வாயடிச்சு போய் அமைதியாக நிற்கிறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து டப்ப 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 டப்பன்னு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு லைட்டும் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டுருக்கு. அந்த பையனும் இதை பார்த்து பயந்து ஓடிட்டான். இவங்களும் பழைய அரண்மனடா அப்படி தான் சுவிட்செல்லாம் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுவிட்சாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்கிற ரூமில் கரெக்டாக யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இவங்களும் ஷாக்காகி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. யாரும் இவங்கள தொடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பினா அங்கே யாரும் இல்லை. சரி கீழே யாரோ இருப்பாங்கன்னு பார்த்தா கீழேயும் யாரும் இல்லை. இவங்க ஷாக்காகி போய் அப்படியே வந்துடுறாங்க. ரவின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையன் அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு போய் போலீஸில் போய் சார் இதை பார்த்தா ஆக்சிடெண்ட் மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நாங்கள் கேஸை முடிச்சிருக்கோம் சார், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்த ஏட்டோ சார் இங்கே உள்ள அம்மன் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் சார், 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்கே திருவிழா நடக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய கூட்டம் வரும் சார், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போலீஸ் வந்து இங்கே நம்மக்கிட்ட கிடையாது, தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதையும் அலகேட் பண்ணி தராமல் போயிட்டாங்க, அதனால தான் இன்ஸ்பெக்டர் கோவத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளில் இந்த திருவிழா முடிஞ்சிடும் சார், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ரவி கூட வரும்போது ரவி ஒரு வீடியோ கேமராவை கொடுத்து சார் நான் அன்னைக்கு இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போந்தான் உங்கள் மச்சான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் சார், அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் சார், அவருக்கு இப்படி நடந்திருக்கும்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே
அந்த கேமராவை கொடுக்குறாரு. இவரும் கேமராவை பார்க்கும்போது அங்கே ஒரு சாமியார் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த சாமியாரை பார்த்தியா அப்படிங்கும்போது, இந்த சாமியார் வந்து அசாம்லேருந்து இங்கே வந்திருக்கா சார், அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும், டக்குன்னு இவங்க வண்டியில் ஏதோ ஏறி போகுது. பயத்தில் ரவி வண்டியை ஓரம் கட்டிடுறாரு. ஹீரோவும் நான் என்னன்னு பார்த்து வரேன், நீ வண்டியிலே ஏறுன்னு சொல்லிட்டு ரவியை மட்டும் தனியாக விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போது அவங்க மச்சான் வாக்கிங் போகும்போது வந்த புகை மாதிரி புகை வருது. இவரும் அந்த புகை வந்தோடனே வண்டியோட ஒவ்வொரு கண்ணாடியும் ஏற்றுறாரு. அந்த புகை வண்டிக்குள்ளேயும் வருது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவரோட தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படி அங்கே கட் பண்ணால் ஹீரோ ஓடி வந்து காருக்குள்ள இடத்த வந்து பார்க்குறாரு. காரையும் காணும், ரவியும் காணும். சரி, பயந்து இந்த இடத்தோட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அவரோட கேமரா மட்டும் கிடக்கும். அதில் அந்த சாமியாரோட உருவம் பதிஞ்சிருக்கும். என்னடா இப்போவும் சாமியார் உருவம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துலேயே அந்த கேமராவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் கோயிலுக்கு ஹீரோனோட போய் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற திருவிழா சார், இந்த அம்மன் வந்து இந்த அரக்கனை 2வது நாள் வதம் பண்ணுவான். முதல் நாள் எல்லா புண்ணிய நதியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து அம்மனை அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மொட்டை பூசாரி கூடையும் புதும தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. அப்போ மேலே கலசத்தை பார்க்குறாரு. ஒரு கலசத்தை காணும், பார்த்தா பக்கத்தில் ஒரு இடத்துல கொஞ்சம் துணி கிடக்குது. இதை பார்த்து பயந்து அங்கேருந்து தலைதறிக்க ஓடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து ஒத்தக்கால் ஷூவை மட்டும் தூக்கிட்டு ஓடுது. இதை ஹீரோ அதை போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் ரவியோட காரும் ரவியும் இறந்து கிடக்கிறாரு. ஹீரோவும் ரவியோட அப்பாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் கொடுத்து வர சொல்லிடுறாரு. அவர் வந்தால் ரவி உன் கூட தானே கடைசி வரைக்கும் நேற்று பார்த்தேன், நீயே ரவியை கொண்டுட்டு நாடகம் மாறுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரு ஹீரோ மேலே பழிய போட, ஹீரோ சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார், இந்த சாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை அந்த வீடியோவில் காட்டுறாரு. அந்த சாமியார் அந்த கூட்டத்துலேயும் இருக்கார். இதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ, சார் அந்த சாமியார் இங்கேயும் வேவு பார்க்க வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த சாமியாரை பிடிக்க போகிறாங்க. சாமியார் எஸ்கேப் ஆகிறாரு. இன்ஸ்பெக்டர் சாமியாரை கூப்பிட்டு அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏட்டுக்கிட்ட கேட்குறாரு. ஏட்டோ அவர் இந்த கல் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சி ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, ரவியோட ஃபோட்டோ இருக்குது. பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அவர் தான் எல்லாத்தையும் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே கேமராவை மேலே கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள ஒரு மரத்து மேலே அந்த சாமியார் இருக்கிறாரு. அவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோவாக இருக்குது. அங்கே கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த ஹீரோ நேராக அந்த பொண்ணு இருக்கிற ரூமை மாற்றி வேற ஒரு ரூமில் வச்சுட்டு கிளம்பும் போது கால் தட்டுப்பட்டு ஒரு ஃபோட்டோலாம் கீழே விழுது. அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க தங்கச்சி பொண்ணோட பர்த்டே ஃபோட்டோ, அதில் உள்ள டேட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு யார் வந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே விடாத, நான் இங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. என்னென்னா இந்த கோயில் திருவிழா டேட் அப்போ பிறந்தவங்க லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து தன்னோட தங்கச்சி மக பிறந்திருக்கா, அடுத்து யார் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவி பிறந்திருக்காரு, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் நேமையும் அட்ரஸையும் எடுத்துகிட்டு இவர் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது வீடு பழைய வீடாக இருக்குது, யாருமே இல்லை. அங்கே வந்து ஏட்டுக்கிட்ட விசாரிக்கிறாரு. அது வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வீடு, அவர் புதுசாக வீடு கட்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார், சொந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சது சார் அப்படின்னு சொல்லவும் அவர் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கோயில் திருவிழாவில் பாதுகாப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவும் அங்கே போகிறாரு. கூட்டத்தில் எதையோ பார்த்து பயந்து போன பூசாரி நேராக ஹீரோட வீட்டுக்கு வந்து, இங்கே ஒரு கன்னிகளையாத பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வித்தலையும் சேலையும் கொடுக்கணும், கொடுத்தா என்னோட பொண்ணுக்கு வந்திருக்க நோய் குணமாயிருக்கு, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஹீரோனும் உள்ளே விடமாட்டேங்கிறாங்க. அத்தையோ சின்ன ஹெல்ப் தானம்மா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வாங்க அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவர் இங்கே இன்னொரு பொண்ணு இருக்கால அவகிட்டையும் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் எதுக்கோ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை தள்ளிட்டு கரெக்டாக அவங்கள ரூம் மாற்றி வச்சிருக்கிற ரூமுக்கு போய் அந்த பொருளை கொடுக்குறேங்கிற பேரில் உள்ளவே லாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை உள்ளே ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு சக்தி வந்து அவரை அடித்து வெளியே வீசிடுது. அவரும் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது, போட்டோ ரிப்போர்ட் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு உடனே கேட்டை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஷாக்கு, ஏன்னா ஹீரோட தங்கச்சியும் ரவியும் தன்னைத்தானே
கொலை பண்ணி இறந்துருக்கிறது தெரிய வருது. ஷாக்காகி முழிப்பதுங்கி நின்றுருக்கும் போது அங்கே அந்த தம்பியார் வந்துடுறாரு. இதை பார்த்த போலீஸு எங்களையே ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நேராக அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஏட்டும் உள்ளே போயிடுறாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டாக பூசாரி அவரை அடித்து ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும்போது ஹீரோ வந்து பூசாரிக்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறாரு. அப்போது சாமியார் என்ன விடு போய் இன்ஸ்பெக்டரை காப்பாற்று அப்படிங்கும்போது, என்ன இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணுமா, அதை உங்ககிட்ட இருந்து காப்பாற்றிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டரை ஏதோ ஒன்று மேலே தூக்கி டக்குன்னு கீழே ஒரு வேல் இருக்குது அது மேலே போட்டு கொன்றுது. அதுக்கப்புறம் சாமியாரை கமிஷனர் முன்னாடி வச்சு அடுத்த நாள் விசாரிக்காங்க. அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சாமியாரோட பொண்ணை பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி கொண்டிருக்கும். அந்த பொண்ணோட பாடி ஆற்றுல கடந்திருக்கும். அதை பார்த்த இவங்க குரூப் வந்து இது அந்த பாங்கோட வேலை தான், அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை தேடி போயிருப்பாங்க. ஆனால் அந்த பூசாரியோ வீடை காலி பண்ணிட்டு வந்திருப்பார். அப்போ அவர் போயிருந்தால் ரெண்டு இடத்துக்கு தான் போயிருக்க முடியும். ஒன்று அசாமுக்கு போயிருக்க முடியும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வர முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு அம்மனால் தான் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே கூட்டு வந்தவர் அதோட ஆவி எடுத்து கோயில் கலசத்தில் வச்சுருக்கிறத அந்த ஆவி கண்டுபிடிச்சிருது. ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து அதை எடுத்து அது தன்னை ரிலீஸ் பண்ணிக்குது. ரிலீஸ் பண்ணதும் அதுக்கு சக்தி கிடைக்கல. அதுக்கு சக்தி கிடைக்கணும்னா அம்மன் திருவிழா நடக்கிற அதே நாள் அதே முகூர்த்தத்தில் பிறந்த மூணு உயிரோட ஆவி அதுக்கு தேவை. அது கிடைச்சா மட்டும்தான் அதோட முழு சக்தி அதுக்கு கிடைக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு ஈஸியான டார்கெட் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அது ஹீரோவோட தங்கச்சி பொண்ணாக இருந்திருக்கு. அதுக்காக ஹீரோவோட ஹஸ்பண்ட் மாதிரி மாறி அவரை கொண்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதே சமயம் தான் அப்பா வந்து இறந்து இப்படி பேயாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போது அந்த பேய் அவங்க கழுத்தில் கயிறை போட்டு இப்போ நீ உண்மையை சொல்லுவ பாருன்னு சொல்லி கிணத்துக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. அப்போ கூட அவங்க அந்த உண்மையை சொல்லாமல் தன் குழந்தைகளை காப்பாற்றக்காண்டி அப்பா கூட ஐஸ் பாய் விளாட்றேன் அப்படின்னு விளையாடி இறந்துருப்பாங்க. ஊர்லேருந்து வந்து கூப்பிட்ட உடனே ஹீரோ தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போதான் ரவி வந்து பார்த்துருப்பாரு, அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு வலிக்கு விழுந்து கல்லில் அடிபட்டு கோமாக்கு போயிருப்பாங்க. அந்த பையனும் என்ன செய்யணும்னு தெரியாமல் கத்திட்டு இருந்திருப்பான். அதுக்கடுத்து ரவியை பிளான் பண்ணி ஹீரோவை டைவெர்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கோம். அதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டரை கொண்டிருக்கோம். இப்போது அதோட டார்கெட் வந்து அந்த கோயில் திருவிழா முடிகிறதுக்கு முன்னோட தங்கச்சி பொண்ணை எப்படியாவது கொல்றது தான். ஆனால் அது ஈஸி கிடையாது. ஏன்னா தெய்வ சக்தி மாதிரி அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ அது வேறு ஏதாவது ஒரு வழியை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி எதுக்கு இந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணி போடுங்க, திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ மறுபடியும் அந்த புகை வருது. இந்த சாமியார் அதை தடுத்து அங்கேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு. அடிபட்டவங்களை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹீரோனி வரும்போது அவங்கள வீட்டுக்குள்ளே விடாமல் ஹீரோவோட தங்கச்சி தடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ரத்தக்கரை இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் ஏட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு சாமியாரும் ஊர் தலைவரும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. இவங்க அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளட் குரூப் வந்து பாகோட பிளட்டுங்கிறதும் அது வந்து சாமியாரோட பிளட்டில் கலந்துருக்கிறதுங்கிறதும் கண்டுபிடிச்சி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்குள்ளே இவங்க வெளியே போன விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. நேராக போய் அவரை அடித்து கேட்குறாரு. அப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட்டு முடியும் கரெக்டாக ஒரு டிக்கிக்குள்ளே சாமியாரோட பாடி கிடக்குது. அப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது சாமியார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமியார் ஊரில் இருக்க பேய் என்ன ஐடியா கொடுத்துருக்கோன்னா எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்கு அந்த பேயை இந்த இடத்துக்கு வர வைக்கணும், அதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அவங்க அம்மாவை நம்ம விரட்டணும், அதுக்கு அவங்க பாடியை எடுத்து நம்ம எரிச்சிட்டோன்னா அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து போயிடும். அப்போ அந்த பொண்ணை பழிவாங்கக்கு அந்த ஆவி வரும், அதை நான் லாக் பண்ணிடுவேன், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட்களை என் கூட அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இவரும் ஆட்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. கரெக்ட்
கரெக்டாக அந்த பாடி எடுக்கவும் அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சியோட ஆவி வந்துடும். வந்து அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு இருக்கும்போது எப்படியோ அதை ஒரு வகையில் கட்டுப்படுத்தி அந்த பாடிக்கு வச்சு எரிச்சிருவார் அந்த சாமியார். அப்போ அங்கே ஹீரோவும் உள்ளே வந்துடுவார். ஹீரோ கிட்ட அண்ணா எப்படியாவது சக்தியை காப்பாத்திருனா அவன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட தங்கச்சி ஆவி அங்கேருந்து கிளம்பிடும். ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கால் பண்ணி இப்படி சாமியார் அங்கே வருவார், அவர்கிட்டருந்து எப்படியாவது குழந்தைய காப்பாற்றி கோயிலுக்கு கொண்டு வாங்க அப்படின்றவார். இவங்களும் அந்த சாமியார்கிட்டருந்து தப்பிச்சு கோயிலுக்கு குழந்தைய கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவரும் கோயிலுக்கு வந்துடுவார். நேராக அங்கே அரக்கனோட சிலை இருக்கும், அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாங்க குழந்தையை தூக்கிட்டு. இந்த குழந்தையே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பேயும் இவங்களை அட்டாக் பண்ணும். அந்த அரக்கனோட நெத்திக்கு போயிடுவாங்க. கோயில்லையும் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு கரெக்டாக அம்மன் வந்து சூலாயுதத்தை எடுத்து கொண்டு போய் அந்த அரக்கனை குத்துகிற டைம் வரும். அப்படியே அம்மன் அந்த சூலாயுதத்தை எடுத்துகிட்டு போய் அரக்கனை குத்தும் போது கரெக்டாக இவங்க அந்த கண்ணு வழியாக கீழே குதிச்சு ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சிருவாங்க. அந்த பேயால் தப்பிக்க முடியாமல் உள்ளே லாக் ஆயிரும். அப்படியே அந்த அம்மனோட சக்தி அந்த அரக்கன் வழியாக இறங்கி அப்படியே அந்த பேயை அங்கேயே அழிச்சிரும். அதே மாதிரி இந்த குழந்தைங்கிட்ட அவங்க அம்மாவோட ஆவி மறுபடியும் வந்து அவங்க கூட ஜாலியாக சமைச்சு கொடுத்து விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அரண்மனை 4 சுபம் போட்டு முடிச்சிடறாங்க. நன்றி, வணக்கம் மக்களே. படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேயை கட்டி வச்சுருக்காங்க, அது அந்த கட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. அதோட முழு ஆற்றல் கிடைக்கணுன்னா ஒரே டேட்டில் பிறந்த 3 பேர்த்தோட ஆவி வந்து அதுக்கு தேவைப்படுது. அதில் 2 பேர்த்த அதுக்கு கொன்றுது, ஒருத்தரை மட்டும் கொல்ல ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணை பாதுகாக்குது. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு. ஹீரோ தன் தங்கச்சி பொண்ணுக்காக அந்த ஆவியை எப்படி விரட்டுற அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லாகவும் சொல்லியிருக்க படம் தான் அரண்மனை 4. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பூசாரி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிட்டு படகுல போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு இந்த பாங்கு பேயை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் இருக்கிறது, அது ஒருத்தரை கொண்டுருச்சுன்னா அவங்கள மாதிரியே உருவம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே கொன்றும், அதை இந்த அம்மன் சக்தியால் தான் அடக்கி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவரோட துடுப்பு வந்து ஒரு கல்லில் மாட்டிடுது. ஓங்கி இழுக்கும் போது அது உடஞ்சி அதுலேருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி ஒன்று வெளியே வருது. அப்போ பார்த்து இந்த பொண்ணோட கையும் ஒரு இதில் பட்டு கிழிஞ்சி ரத்தமும் அந்த இடத்துல கிடக்குது. பேசிகிட்டே திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து மீனை எடுத்து கொடூரமாக சாப்பிட்டுருக்கு. அதை பார்த்து ஆக்காய் ஃப்ரெண்டில் பார்க்காரு, அங்கே அவங்க பொண்ணு இறந்து கிடக்குறா, இது அந்த ஆவி தான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் தீர்த்த தண்ணி வச்சுருக்காரு, அதை வச்சு அந்த ஆவி அடக்கி என் பொண்ணை நீ கொண்டுட்ட, என் பொண்ணு இல்லைன்னா என்னோடய ஒய்ஃபு இறந்துருவா, அதனால் நீ தான் என் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு வக்கீல், நேர்மையான வக்கீல், இதனாலேயே அவருக்கு எந்த கேஸுமே கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பார்த்து ஹீரோட அத்தை ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க, லவ் மேரேஜ் சேர்த்து வைங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரி லவ் மேரேஜ் சரி ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கும் போது அவங்க அப்பா இந்த ஏரியாவிலே பெரிய ஆளுங்கிற விஷயம் தெரிய வருது. அம்மா லவ் பண்ணுறதெல்லாம் தப்புமா, வீட்டில் காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் உனக்கும் நல்லது அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. இவரும் சமாளித்து எப்படியோ அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணோட லவ்வர் செல்வி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை கேட்ட அவர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. செல்வி வந்து அவங்க தங்கச்சி, அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால அவங்க அப்பா அவங்கள வீட்டுக்கு விடாமல் வீட்டை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா சாவுக்கு வந்திருக்கும் போது கூட ஹீரோ வந்து எங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருப்பாரு. அப்போந்தான் அவங்க தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க குழந்தைகளோட ஒரு அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவரோட மச்சான் வாக்கிங் போகிறாரு, அப்போ ஏதோ புகை மாதிரி வருது, அதில் ஏதோ ஒரு கை வந்து இழுத்து அவர் கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு அங்கே உள்ள மக்கள்லாம் ஓடி வந்து உங்கள் ஹஸ்பண்டு வாக்கிங் போனவர் இறந்து கிடக்கிறாருன்னு ஊர் மக்கள் சொன்னேன், இவங்க பதட்டத்தில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போ குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு ரவின்னு பக்கத்தில் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அவன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அந்த குழந்தை கணக்கு தடியில்
பயப்பட்டு மயங்கி கிடக்கு. இன்னொரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க உள்ளே போய் பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே ஹீரோவோட தங்கச்சி இறந்து கிடக்குறாங்க. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் கேஸை விசாரிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேராக இவங்களும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மச்சான் கூட சேர்ந்து ஒரு கார்பெண்டரும் ஒரு மேஸ்திரியும் சேர்ந்து தான் அந்த அரண்மனையை பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கு வேலை செஞ்சு அதை ரெடி பண்ணி விற்கலான்னு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனையோட ஓனர்கிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அவரும் அதை வாங்கி செலவு பண்ணியிருப்பார். மீதி அமௌண்ட் இருந்தால் தான் பேத்தி கல்யாணம் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பார். ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. ஹீரோவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போட்டாவையும் அவங்க ஹஸ்பண்ட் போட்டாவையும் பார்த்துட்டு இருப்பார். அப்போந்தான் ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு அடிபட்டு கோமாவில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் பார்ப்பார். அங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் இங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனைக்கிட்ட கேட்கும் போது இங்கே அவ்வளோ வசதி கிடையாது, அதனால் எல்லா வசதியும் வீட்லேயே அமைச்சு நான் வீட்டில் இருந்தே அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவோட தங்கச்சி பையன் பப்பிள்ஸ் விட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த பப்பிள்ஸ் வந்து பெரிய பப்பிள்ஸாக மாறிடும். இதை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபோனில் உள்ள உருவம்லாம் நெஜத்தில் தெரியும். இதை பார்த்து பயந்து போய் அங்கே நின்று இருக்கும்போது அங்கே வந்த ஹீரோவோட அத்தை நேராக போய் அந்த பையன்கிட்ட டேய் கொசு ஓவராக இருக்குது பேட் எங்கடான்னு சொல்லி கேட்கவும் பேட்டை காட்டுறான். அந்த பேட்டை எடுக்காதீங்க அங்கே ஆது இருக்குது அப்படின்னு சொன்னதும் என்னது இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை எடுத்துகிட்டு கிளம்பும்போது சல்லுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. கொசு பேட்டு தானடா எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிலேயே போகும்போது யோகி பாப்பும் விடிவி கணேஷும் சேர்ந்து எப்படியாவது ஹீரோனியை கரெக்ட் பண்ணிடலாம், ஹீரோனியை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டோன்னா இந்த அரண்மனை நமக்குள்ளேதாயிரும், நம்மளோட பிரச்சனையை தீர்ந்துடும் சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இதை அந்த பேய் தடுக்குது. பேய் தடுக்கிறத பார்த்த போய் சார்லாவும் வாயடிச்சு போய் அமைதியாக நிற்கிறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து டப்ப 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 டப்பன்னு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு லைட்டும் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டுருக்கு. அந்த பையனும் இதை பார்த்து பயந்து ஓடிட்டான். இவங்களும் பழைய அரண்மனடா அப்படி தான் சுவிட்செல்லாம் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுவிட்சாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்கிற ரூமில் கரெக்டாக யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இவங்களும் ஷாக்காகி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. யாரும் இவங்களை தொடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பினா அங்கே யாரும் இல்லை. சரி கீழே யாரோ இருப்பாங்கன்னு பார்த்தா கீழேயும் யாரும் இல்லை. இவங்க ஷாக்காகி போய் அப்படியே வந்துடுறாங்க. ரவின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையன் அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு போய் போலீஸில் போய் சார் இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நாங்கள் கேஸை முடிச்சிருக்கோம் சார், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கே இருந்த ஏட்டோ சார் இங்கே உள்ள அம்மன் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் சார், 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்கே திருவிழா நடக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய கூட்டம் வரும் சார், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போலீஸ் வந்து இங்கே நம்மக்கிட்ட கிடையாது, தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதையும் அலகேட் பண்ணி தராமல் போயிட்டாங்க, அதனால தான் இன்ஸ்பெக்டர் கோவத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளில் இந்த திருவிழா முடிஞ்சிடும் சார், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ரவி கூட வரும்போது ரவி ஒரு வீடியோ கேமராவை கொடுத்து சார் நான் அன்னைக்கு இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போந்தான் உங்கள் மச்சான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் சார், அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் சார், அவருக்கு இப்படி நடந்திருக்கும்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அந்த கேமராவை கொடுக்குறாரு. இவரும் கேமராவை பார்க்கும்போது அங்கே ஒரு சாமியார் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த சாமியாரை பார்த்தியா அப்படிங்கும்போது இந்த சாமியார் வந்து அசாம்லேருந்து இங்கே வந்திருக்கா சார், அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும் டக்குன்னு இவங்க வண்டியில் ஏதோ ஏறி போகுது. பயத்தில் ரவி வண்டியை ஓரம் கட்டிடுறாரு. ஹீரோ நான் என்னன்னு பார்த்து வரேன் நீ வண்டியிலே ஏறுன்னு சொல்லிட்டு ரவியை மட்டும் தனியாக விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போது அவங்க மச்சான் வாக்கிங் போகும்போது வந்த புகை மாதிரி புகை வருது. இவரும் அந்த புகை வந்தோடனே வண்டியோட ஒவ்வொரு கண்ணாடியும்
ஏற்றுறாரு. அந்த புகை வண்டிக்குலேயும் வருது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவரோட தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படி அங்கே கட் பண்ணால் ஹீரோ ஓடி வந்து காருக்குள்ள இடத்த வந்து பார்க்குறாரு. காரையும் காணும், ரவியும் காணும். சரி, பயந்து இந்த இடத்தோட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அவரோட கேமரா மட்டும் கிடக்கும். அதில் அந்த சாமியாரோட உருவம் பதிஞ்சிருக்கும். என்னடா இப்போவும் சாமியார் உருவம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே அந்த கேமராவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் கோயிலுக்கு ஹீரோனியோட போய் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற திருவிழா சார், இந்த அம்மன் வந்து இந்த அரக்கனை 2வது நாள் வதம் பண்ணுவான். முத நாள் எல்லா புண்ணிய நதியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து அம்மனை அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மொட்டை பூசாரி கூடயும் புதுமை தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. அப்போ மேலே கலசத்தை பார்க்குறாரு. ஒரு கலசத்தை காணும். பார்த்தா பக்கத்தில் ஒரு இடத்துல கொஞ்சம் துணி கிடக்குது. இதை பார்த்து பயந்து அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து ஒத்தக்கால் ஷூவை மட்டும் தூக்கிட்டு ஓடுது. இதை ஹீரோ அதை போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் ரவியோட காரும் ரவியும் இறந்து கிடக்கிறாரு. ஹீரோவும் ரவியோட அப்பாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் கொடுத்து வர சொல்லிடுறாரு. அவர் வந்தால் ரவி உன் கூட தானே கடைசி வரைக்கும் நேற்று பார்த்தேன், நீயே ரவியை கொண்டுட்டு நாடகம் மாறுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரு ஹீரோ மேலே பழிய போட, ஹீரோ சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார், இந்த சாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை அந்த வீடியோவில் காட்டுறாரு. அந்த சாமியார் அந்த கூட்டத்துலேயும் இருக்கார். இதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ, சார் அந்த சாமியார் இங்கேயும் வேவு பார்க்க வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த சாமியாரை பிடிக்க போகிறாங்க. சாமியார் எஸ்கேப் ஆகிறாரு. இன்ஸ்பெக்டர் சாமியாரை கூப்பிட்டு அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏட்டுக்கிட்ட கேட்குறாரு. ஏட்டோ அவர் இந்த கல் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சி ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, ரவியோட ஃபோட்டோ இருக்குது. பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே கேமராவை மேலே கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள ஒரு மரத்து மேலே அந்த சாமியார் இருக்கிறாரு. அவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோவாக இருக்குது. அங்கே கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த ஹீரோ நேராக அந்த பொண்ணு இருக்கிற ரூமை மாற்றி வேற ஒரு ரூமில் வச்சுட்டு கிளம்பும் போது கால் தட்டுப்பட்டு ஒரு ஃபோட்டோலாம் கீழே விழுது. அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க தங்கச்சி பொண்ணோட பர்த்டே ஃபோட்டோ, அதில் உள்ள டேட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு யார் வந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே விடாத, நான் இங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. என்னென்னா இந்த கோயில் திருவிழ டேட் அப்போ பிறந்தவங்க லிஸ்ட்டை எடுத்து செக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து தன்னோட தங்கச்சி மக பிறந்திருக்கா, அடுத்து யார் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவி பிறந்திருக்காரு, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் நேமையும் அட்ரஸையும் எடுத்துகிட்டு இவர் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது வீடு பழைய வீடாக இருக்குது, யாருமே இல்லை. அங்கே வந்து ஏட்டுக்கிட்ட விசாரிக்கிறாரு. அது வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வீடு, அவர் புதுசாக வீடு கட்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார், சொந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சது சார் அப்படின்னு சொல்லவும் அவர் எங்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கோயில் திருவிழாவில் பாதுகாப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவும் அங்கே போகிறாரு. கூட்டத்தில் எதையோ பார்த்து பயந்து போன பூசாரி நேராக ஹீரோட வீட்டுக்கு வந்து இங்கே ஒரு கன்னிகளையாத பொண்ணு இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட வித்தலையும் சேலையும் கொடுக்கணும், கொடுத்தா என்னோட பொண்ணுக்கு வந்திருக்க நோய் குணமாயிரும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஹீரோயினும் உள்ளே விடமாட்டேங்கிறாங்க. அத்தையோ சின்ன ஹெல்ப் தானம்மா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவர் இங்கே இன்னொரு பொண்ணு இருக்கால அவகிட்டையும் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் எதுக்கோ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை தள்ளிட்டு கரெக்டாக அவங்கள ரூம் மாற்றி வச்சுருக்கிற ரூமுக்கு போய் அந்த பொருளை கொடுக்குறேங்கிற பேரில் உள்ளவே லாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை உள்ளே ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு சக்தி வந்து அவரை அடித்து வெளி வீசிடுது. அவரும் நீங்கள் இங்கே இருக்காதீங்க உங்கள் உயிர் காபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது, இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு உடனே கேட்டை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஷாக்கு, ஏன்னா ஹீரோட தங்கச்சியும் ரவியும் தன்னைத்தானே கொலை பண்ணி இறந்துருக்கிறது தெரிய வருது. ஷாக்காகி முழிப்பதுங்கி நின்று இருக்கும்போது அங்கே அந்த அம்மையார் வந்துடுறாரு. இதை பார்த்த போலீஸு எங்களையே ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நேராக அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஏட்டு உள்ளே போயிடுறாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டாக பூசாரி அவரை அடித்து ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும்போது ஹீரோ வந்து பூசாரிக்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறாரு. அப்போது சாமியார் என்ன விடு போய் இன்ஸ்பெக்டரை காப்பாற்று அப்படிங்கும்போது என்ன இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணுமா, அதான்
உங்ககிட்ட இருந்து காப்பாற்றிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டரை ஏதோ ஒன்று மேலே தூக்கி டக்குன்னு கீழே ஒரு வேல் இருக்குது அது மேலே போட்டு கொன்றுது. அதுக்கப்புறம் சாமியாரை கமிஷனர் முன்னாடி வச்சு அடுத்த நாள் விசாரிக்காங்க. அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ் ஷூட்டிங்கில் ஒரு சாமியாரோட பொண்ணை பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி கொண்டிருக்கும், அந்த பொண்ணோட பாடி ஆற்றுல கடந்திருக்கும். அதை பார்த்தா இவங்க குரூப் வந்து இது அந்த பாங்கோட வேலை தான், அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியை தேடி போயிருப்பாங்க. ஆனால் அந்த பூசாரியோ வீடை காலி பண்ணிட்டு வந்திருப்பார். அப்போ அவர் போயிருந்தால் ரெண்டு இடத்துக்கு தான் போயிருக்க முடியும், ஒன்று அசாமுக்கு போயிருக்க முடியும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வர முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு அம்மனால் தான் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே கூட்டு வந்தவர் அதோட ஆவி எடுத்து கோயில் கலசத்தில் வச்சுருக்கிறத அந்த ஆவி கண்டுபிடிச்சிருது. ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து அதை எடுத்து அது தன்னை ரிலீஸ் பண்ணிக்குது. ரிலீஸ் பண்ணதும் அதுக்கு சக்தி கிடைக்கல. அதுக்கு சக்தி கிடைக்கணும்னா அம்மன் திருவிழா நடக்கிற அதே நாள் அதே முகூர்த்தத்தில் பிறந்த மூணு உயிரோட ஆவி அதுக்கு தேவை. அது கிடைச்சா மட்டும்தான் அதோட முழு சக்தி அதுக்கு கிடைக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு ஈஸியான டார்கெட் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அது ஹீரோவோட தங்கச்சி பொண்ணாக இருந்திருக்கு. அதுக்காக ஹீரோவோட ஹஸ்பண்ட் மாதிரி மாறி அவரை கொண்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதே சமயம் தான் அப்பா வந்து இறந்து இப்படி பேயாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போது அந்த பேய் அவங்க கழுத்தில் கயிற்றை போட்டு இப்போ நீ உண்மையை சொல்லுவே பாருன்னு சொல்லி கிணத்துக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. அப்போ கூட அவங்க அந்த உண்மையை சொல்லாமல் தன் குழந்தைகளை காப்பாற்றக்காண்டி அப்பா கூட ஐஸ் பாய் விளாட்றேன் அப்படின்னு விளையாடி இறந்துருப்பாங்க. ஊர்லேருந்து வந்து கூப்பிட்ட உடனே ஹீரோ தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போ தான் ரவி வந்து பார்த்துருப்பாரு, அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு வலிக்கு விழுந்து கல்லில் அடிபட்டு கோமாக்கு போயிருப்பாங்க. அந்த பையனும் என்ன செய்யணும்னு தெரியாமல் கத்திகிட்டு இருந்திருப்பான். அதுக்கடுத்து ரவியை பிளான் பண்ணி ஹீரோவை டைவெர்ட் பண்ணிவிட்டு கொண்டிருக்கோம். அதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டரை கொண்டிருக்கோம். இப்போ அதோட டார்கெட் வந்து அந்த கோயில் திருவிழா முடிகிறதுக்கு முன்னோட தங்கச்சி பொண்ணை எப்படியாவது கொல்றது தான். ஆனால் அது ஈஸி கிடையாது, ஏன்னா தெய்வ சக்தி மாதிரி அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ அது வேற ஏதாவது ஒரு வழியை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி எதுக்கு இந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணி போடுங்க, திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ மறுபடியும் அந்த புகை வருது. இந்த சாமியார் அதை தடுத்து அங்கேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு. அடிபட்டவங்களை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹீரோயின் வரும்போது அவங்கள வீட்டுக்குள்ளே விடாமல் ஹீரோவோட தங்கச்சி தடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ரத்தக்கரை இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் ஏட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு சாமியாரும் ஊர் தலைவரும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. இவங்க அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளட் குரூப் வந்து பாகோட பிளட்டுங்கிறதும் அது வந்து சாமியாரோட பிளட்டில் கலந்துருக்கிறதுங்கிறதும் கண்டுபிடிச்சி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்குள்ளே இவங்க வெளியே போன விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. நேராக போய் அவரை அடித்து கேட்குறாரு. அப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட் முடியும் கரெக்டாக ஒரு டிக்கிக்குள்ளே சாமியாரோட பாடி கிடக்குது. அப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது சாமியார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமியாரை ஊரில் இருக்க பேய் என்ன ஐடியா கொடுத்துருக்கோன்னா எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்கு அந்த பேயை இந்த இடத்துக்கு வர வைக்கணும், அதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அவங்க அம்மாவை நம்ம விரட்டணும், அதுக்கு அவங்க பாடியை எடுத்து நம்ம எரிச்சிட்டோன்னா அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து போயிடும், அப்போ அந்த பொண்ணை பழிவாங்கக்கு அந்த ஆவி வரும், அதை நான் லாக் பண்ணிடுவேன், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட்களை என் கூட அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இவரும் ஆட்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. கரெக்டாக அந்த பாடி எடுக்கவும் அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சியோட ஆவி வந்துடும். வந்து அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு இருக்கும்போது எப்படியோ அதை ஒரு வகையில் கட்டுப்படுத்தி அந்த பாடிக்கு வச்சு எரிச்சிருவார் இந்த சாமியார். அப்போ அங்கே ஹீரோவும் உள்ளே வந்துடுவார். ஹீரோ கிட்ட அண்ணா எப்படியாவது சக்தியை காப்பாற்றினா அவவும் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட தங்கச்சி ஆவி அங்கேருந்து கிளம்பிடும். ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கால் பண்ணி இப்படி சாமியார் அங்கே வருவார், அவர்கிட்டேருந்து எப்படியாவது குழந்தையை காப்பாற்றி கோயில் கொண்டு வாங்க அப்படின்றவாரு. இவங்களும் அந்த சாமியார்ட்டேருந்து தப்பிச்சு கோயிலுக்கு குழந்தைய கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவரும் கோயிலுக்கு வந்துடுவார். நேராக அங்கே அரக்கனோட சிலை இருக்கும், அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாங்க குழந்தையை தூக்கிட்டு. இந்த குழந்தையே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்த அந்த பேயும் இவங்களை அட்டாக் பண்ணும்.
அந்த அரக்கனோட நெத்திக்கு போயிடுவாங்க. கோயில்லையும் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு கரெக்டாக அம்மன் வந்து சூலாயுதத்தை எடுத்து கொண்டு போய் அந்த அரக்கனை குத்துற டைம் வரும். அப்படியே அம்மன் அந்த சூலாயுதத்தை எடுத்துகிட்டு போய் அரக்கனை குத்தும் போது கரெக்டாக இவங்க அந்த கண்ணு வழியாக கீழே குதிச்சு ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சிருவாங்க. அந்த பேயால் தப்பிக்க முடியாமல் உள்ளே லாக் ஆயிரும். அப்படியே அந்த அம்மனோட சக்தி அந்த அரக்கன் வழியாக இறங்கி அப்படியே அந்த பேயை அங்கேயே அழிச்சிரும். அதே மாதிரி இந்த குழந்தைங்கிட்ட அவங்க அம்மாவோட ஆவி மறுபடியும் வந்து அவங்க கூட ஜாலியாக சமைச்சு கொடுத்து விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அரண்மனை 4 சுபம் போட்டு முடிச்சிடறாங்க. நன்றி, வணக்கம் மக்களே. படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேயை கட்டி வச்சுருக்காங்க. அது அந்த கட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. அதோட முழு ஆற்றல் கிடைக்கணுன்னா ஒரே டேட்டில் பிறந்த 3 பேர்த்தோட ஆவி வந்து அதுக்கு தேவைப்படுது. அதில் 2 பேர்த்த அதுக்கு கொன்றுது, ஒருத்தரை மட்டும் கொள்ள ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணை பாதுகாக்குது. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு. ஹீரோ தன் தங்கச்சி பொண்ணுக்காக அந்த ஆவியை எப்படி விரட்டுறாரு அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லாகவும் சொல்லியிருக்க படம் தான் அரண்மனை 4. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பூசாரி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிட்டு படகுல போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு இந்த பாங்கு பேயை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் இருக்கிறது, அது ஒருத்தரை கொண்டுச்சுன்னா அவங்கள மாதிரியே உருவம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே கொன்றோம், அதை இந்த அம்மன் சக்தியால் தான் அடக்கி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவரோட துடுப்பு வந்து ஒரு கல்லில் மாட்டிடுது. ஓங்கி இழுக்கும்போது அது உடஞ்சி அதுலேருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி ஒன்று வெளியே வருது. அப்போ பார்த்து இந்த பொண்ணோட கையும் ஒரு இதில் பட்டு கிழிஞ்சி ரத்தமும் அந்த இடத்துல கிடக்குது. பேசிகிட்டே திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து மீனை எடுத்து கொடூரமாக சாப்பிட்டுருக்கு. அதை பார்த்து ஆக்காய் ஃப்ரெண்டில் பார்க்காரு, அங்கே அவங்க பொண்ணு இறந்து கிடக்குறா. இது அந்த ஆவி தான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் தீர்த்த தண்ணி வச்சுருக்காரு. அதை வச்சு அந்த ஆவி அடக்கி, என் பொண்ணை நீ கொண்டுட்ட, என் பொண்ணு இல்லைன்னா என்னோடய ஒய்ஃப் இறந்துருவா, அதனால் நீ தான் என் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு வக்கீல், நேர்மையான வக்கீல். இதனாலேயே அவருக்கு எந்த கேஸுமே கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பார்த்து ஹீரோட அத்தை ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க, லவ் மேரேஜ் சேர்த்து வைங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரி லவ் மேரேஜ் சரி ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கும் போது அவங்க அப்பா இந்த ஏரியாவிலே பெரிய ஆளுங்கிற விஷயம் தெரிய வருது. அம்மா லவ் பண்ணுறதெல்லாம் தப்புமா, வீட்டில் காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் உனக்கும் நல்லது, அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. இவரும் சமாளித்து எப்படியோ அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணோட லவ்வர் செல்வி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை கேட்ட அவர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. செல்வி வந்து அவங்க தங்கச்சி. அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால அவங்க அப்பா அவங்கள வீட்டுக்கு விடாமல் வீட்டை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா சாவுக்கு வந்திருக்கும் போது கூட ஹீரோ வந்து எங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருப்பார். அப்போந்தான் அவங்க தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க குழந்தைகளோட ஒரு அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் அவரோட மச்சான் வாக்கிங் போகிறாரு. அப்போ ஏதோ புகை மாதிரி வருது, அதில் ஏதோ ஒரு கை வந்து இழுத்து அவர் கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு அங்கே உள்ள மக்கள்லாம் ஓடி வந்து உங்கள் ஹஸ்பண்டு வாக்கிங் போனவர் இறந்து கிடக்கிறாருன்னு ஊர் மக்கள் சொன்னனே இவங்க பதட்டத்தில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போது குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு ரவின்னு பக்கத்தில் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அந்த குழந்தை கணத்துக்கு அடியில் பட்டு மயங்கி கிடக்கு. என்ன ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க உள்ளே போய் பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே ஹீரோவோட தங்கச்சி இறந்து கிடக்கிறாங்க. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் கேஸை விசாரிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேராக இவங்களும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மச்சங்கூட சேர்ந்து ஒரு கார்பெண்டரும் ஒரு மேஸ்திரியும் சேர்ந்து தான் அந்த அரண்மனையை பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கு வேலை செஞ்சு அதை ரெடி பண்ணி விற்கலான்னு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனையோட ஓனர்கிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அவரும் அதை வாங்கி செலவு பண்ணியிருப்பார். மீதி அமௌண்ட் இருந்தால் தான் பேத்தி கல்யாணம் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பார்.
கொடுப்பார். ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. ஹீரோவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போட்டாவையும் அவங்க ஹஸ்பண்ட் போட்டாவையும் பார்த்துட்டு இருப்பார். அப்போந்தான் ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு அடிபட்டு கோமாவில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் பார்ப்பார். அங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் இங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கிட்ட கேட்கும்போது, இங்கே அவ்வளோ வசதி கிடையாது, அதனால் எல்லா வசதியும் வீட்லேயே அமைச்சு நான் வீட்டிலருந்தே அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவோட தங்கச்சி பையன் பப்புள்ஸ் விட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த பப்புள்ஸ் வந்து பெரிய பப்புள்ஸாக மாறிடும். இதை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபோனில் உள்ள உருவம்லாம் நெஜத்தில் தெரியும். இதை பார்த்து பயந்து போய் அங்கே நின்றுட்டுருக்கும்போது அங்கே வந்த ஹீரோவோட அத்தை நேராக போய் அந்த பையன்கிட்ட, டேய் கொசு ஓவராக இருக்குது, பேட் எங்கடான்னு சொல்லி கேட்கவும் பேட்டை காட்டுறான். அந்த பேட்டை எடுக்காதீங்க, அங்கே ஆது இருக்குது அப்படின்னு சொன்னதும், என்னது இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை எடுத்துகிட்டு கிளம்பும் போது சல்லுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. கொசு பேட்டு தானடா எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிலேயே போகும்போது யோகி பாப்பும் விடிவி கணேஷும் சேர்ந்து எப்படியாவது ஹீரோனியை கரெக்ட் பண்ணிடலாம், ஹீரோனியை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டோன்னா இந்த அரண்மனை நமக்குள்ளேதாயிரும், நம்மளோட பிரச்சனையை தீர்ந்துடும் சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இதை அந்த பேய் தடுக்குது. பேய் தடுக்கிறத பார்த்த போய் சார்லாவும் வாயடிச்சு போய் அமைதியாக நிற்கிறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து டப்ப 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 டப்பன்னு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு லைட்டும் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டுருக்கு. அந்த பையனும் இதை பார்த்து பயந்து ஓடிட்டான். இவங்களும் பழைய அரண்மனடா, அப்படி தான் சுவிட்செல்லாம் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுவிட்சாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்கிற ரூமில் கரெக்டாக யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இவங்களும் ஷாக் ஆகி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. யாரும் இவங்கள தொடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பினா அங்கே யாரும் இல்லை. சரி கீழே யாரோ இருப்பாங்கன்னு பார்த்தா கீழேயும் யாரும் இல்லை. இவங்க ஷாக் ஆகி போய் அப்படியே வந்துடுறாங்க. ரவின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையன் அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு போய் போலீஸில் போய், சார் இதை பார்த்தா ஆக்சிடெண்ட் மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், சார் உங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நாங்கள் கேஸை முடிச்சிருக்கோம் சார், உங்களுக்கு நிறைய சந்தேகம்லாம் வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்த ஏட்டோ, சார் இங்கே உள்ள அம்மன் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் சார், 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்கே திருவிழா நடக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய கூட்டம் வரும் சார், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போலீஸ் வந்து இங்கே நம்மக்கிட்ட கிடையாது, தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதையும் அலகேட் பண்ணி தராமல் போயிட்டாங்க, அதனால தான் இன்ஸ்பெக்டர் கோவத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளில் இந்த திருவிழா முடிஞ்சிடும் சார், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ரவி கூட வரும்போது ரவி ஒரு வீடியோ கேமராவை கொடுத்து, சார் நான் அன்னைக்கு இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போந்தான் உங்கள் மச்சான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் சார், அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் சார், அவருக்கு இப்படி நடந்திருக்கோன்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அந்த கேமராவை கொடுக்குறாரு. இவரும் கேமராவை பார்க்கும்போது அங்கே ஒரு சாமியார் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த சாமியாரை பார்த்தியா அப்படிங்கும்போது, இந்த சாமியார் வந்து அசாம்லேருந்து இங்கே வந்திருக்கார் சார், அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும் டக்குன்னு இவங்க வண்டியில் ஏதோ ஏறி போகுது. பயத்தில் ரவி வண்டியை ஓரம் கட்டிடுறாரு. ஹீரோவும் நான் என்னன்னு பார்த்து வரேன் நீ வண்டியிலே ஏறுன்னு சொல்லிட்டு ரவியை மட்டும் தனியாக விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போ அவங்க மச்சான் வாக்கிங் போகும்போது வந்த புகை மாதிரி புகை வருது. இவரும் அந்த புகை வந்தோடனே வண்டியோட ஒவ்வொரு கண்ணாடி ஏத்துறாரு, அந்த புகை வண்டிக்குள்ளேயும் வருது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவரோட தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படி அங்கே கட் பண்ணா ஹீரோ ஓடி வந்து காருக்குள்ள இடத்த வந்து பார்க்குறாரு. காரையும் காணும், ரவியும் காணும். சரி பயந்து இந்த இடத்த விட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அவரோட கேமரா மட்டும் கிடக்கும். அதில் அந்த சாமியாரோட உருவம் பதிஞ்சிருக்கும். என்னடா இப்போவும் சாமியார் உருவம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே அந்த கேமராவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் கோயிலுக்கு ஹீரோனோட போய் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற திருவிழா சார், இந்த அம்மன் வந்து இந்த அரக்கனை 2வது நாள் வதம் பண்ணுவான், முதல் நாள் எல்லா புண்ணிய நதியிலிருந்து தண்ணி கொண்டு வந்து அம்மனை அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மொட்டை பூசாரி கூடையும் புதுமை தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. அப்போ மேலே கலசத்தை பார்க்குறாரு. ஒரு கலசத்தை காணும், பார்த்தா பக்கத்தில் ஒரு இடத்துல கொஞ்சம் துணி கிடக்குது. இதை பார்த்து பயந்து அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து ஒத்தக்கால் ஷூவை மட்டும் தூக்கிட்டு ஓடுது. இதை ஹீரோ அதை போய்
செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் ரவியோட காரும் ரவியும் இறந்து கிடக்கிறாரு. கீரவும் ரவியோட அப்பாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் கொடுத்து வர சொல்லிடுறாரு. அவர் வந்தால் ரவி உன் கூட தானே கடைசி வரைக்கும் நேற்று பார்த்தேன், நீயே ரவியை கொண்டுட்டு நாடகம் மாறுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரு ஹீரோ மேலே பழிய போட, ஹீரோ சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார், இந்த சாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை அந்த வீடியோவில் காட்டுறாரு. அந்த சாமியார் அந்த கூட்டத்துலேயும் இருக்கார். இதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ, சார் அந்த சாமியார் இங்கேயும் வேவு பார்க்க வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த சாமியாரை பிடிக்க போகிறாங்க. சாமியார் எஸ்கேப் ஆகிறாரு. இன்ஸ்பெக்டர் சாமியாரை கூப்பிட்டு அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏட்டுக்கிட்ட கேட்குறாரு. ஏட்டோ அவர் இந்த கல் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சி ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, ரவியோட ஃபோட்டோ இருக்குது. பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே கேமராவை மேலே கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள ஒரு மரத்து மேலே அந்த சாமியார் இருக்கிறாரு. அவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோவாக இருக்குது. அங்கே கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த ஹீரோ நேராக அந்த பொண்ணு இருக்கிற ரூமை மாற்றி வேற ஒரு ரூமில் வச்சுட்டு கிளம்பும் போது கால் தட்டுப்பட்டு ஒரு ஃபோட்டோலாம் கீழே விழுது. அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க தங்கச்சி பொண்ணோட பர்த்டே ஃபோட்டோ, அதில் உள்ள டேட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு யார் வந்தாலும் இந்த ரூமுக்குள்ளே விடாத, நான் இங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. என்னென்னா இந்த கோயில் திருவிழா டேட் அப்போ பிறந்தவங்க லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து தன்னோட தங்கச்சி மகள் பிறந்திருக்கா, அடுத்து யார் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவி பிறந்திருக்காரு, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் நேமையும் அட்ரஸையும் எடுத்துகிட்டு இவர் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது வீடு பழைய வீடாக இருக்குது, யாருமே இல்லை. அங்கே வந்து ஏட்டுக்கிட்ட விசாரிக்கிறாரு, அது வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வீடு, அவர் புதுசாக வீடு கட்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார், சொந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சது சார் அப்படின்னு சொல்லவும் அவர் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கோயில் திருவிழாவில் பாதுகாப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவும் அங்கே போகிறாரு. கூட்டத்தில் எதையோ பார்த்து பயந்து போன பூசாரி நேராக ஹீரோட வீட்டுக்கு வந்து இங்கே ஒரு கன்னிகளையாத பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வித்தலையும் சேலையும் கொடுக்கணும், கொடுத்தா என்னோட பொண்ணுக்கு வந்திருக்க நோய் குணமாயிருக்கு, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஹீரோயினும் உள்ளே விடமாட்டேங்கிறாங்க. அத்தையோ சின்ன ஹெல்ப் தானம்மா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வாங்க அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவர் இங்கே இன்னொரு பொண்ணு இருக்கால அவகிட்டையும் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் எதுக்கோ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை தள்ளிட்டு கரெக்டாக அவங்கள ரூம் மாற்றி வச்சிருக்கிற ரூமுக்கு போய் அந்த பொருளை கொடுக்குறேங்கிற பேரில் உள்ளவே லாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை உள்ளே ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு சக்தி வந்து அவரை அடித்து வெளியே வீசிடுது. அவரும் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது, ஸ்பாட்டோ ரிப்போர்ட் கிடச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு உடனே கேட்டை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஷாக்கு, ஏன்னா ஹீரோட தங்கச்சியும் ரவியும் தன்னைத்தானே கொலை பண்ணி இறந்துருக்கிறது தெரிய வருது. ஷாக்காகி முழிப்பதுங்கி நின்றுருக்கும் போது அங்கே அந்த அம்மையார் வந்துடுறாரு. இதை பார்த்த போலீஸு எங்களையே ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நேராக அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஏட்டும் உள்ளே போயிடுறாரு, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டாக பூசாரி அவரை அடித்து ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும்போது ஹீரோ வந்து பூசாரிக்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறாரு. அப்போது சாமியார் என்ன விடு போய் இன்ஸ்பெக்டரை காப்பாற்று அப்படிங்கும்போது, என்ன இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணுமா, அதை உங்ககிட்டருந்து காப்பாற்றிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டரை ஏதோ ஒன்று மேலே தூக்கி டக்குன்னு கீழே ஒரு வேல் இருக்குது அது மேலே போட்டு கொன்றுது. அதுக்கப்புறம் சாமியாரை கமிஷனர் முன்னாடி வச்சு அடுத்த நாள் விசாரிக்காங்க. அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ் ஃபைட்டிங்கில் ஒரு சாமியாரோட பொண்ணை பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி கொண்டிருக்கும், அந்த பொண்ணோட பாடி ஆற்றுல கடந்திருக்கும். அதை பார்த்த இவங்க குரூப் வந்து இது அந்த பாங்கோட வேலை தான், அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை தேடி போயிருப்பாங்க. ஆனால் அந்த பூசாரியோ வீடை காலி பண்ணிட்டு வந்திருப்பார். அப்போ அவர் போயிருந்தால் ரெண்டு இடத்துக்கு தான் போயிருக்க முடியும், ஒன்று அசாமுக்கு போயிருக்க முடியும், இல்லைனா தமிழ்நாட்டுக்கு வர முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு அம்மனால் தான் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே கூட்டு வந்தவர் அதோட ஆவி எடுத்து கோயில் கலசத்தில் வச்சிருக்கிறத அந்த ஆவி கண்டுபிடிச்சிருது. ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து அதை எடுத்து அது தன்னை ரிலீஸ் பண்ணிக்குது. ரிலீஸ் பண்ணதும் அதுக்கு சக்தி கிடைக்கல. அதுக்கு சக்தி கிடைக்கணும்னா அம்மன்
திருவிழா நடக்கிற அதே நாள் அதே முகூர்த்தத்தில் பிறந்த மூணு உயிரோட ஆவி அதுக்கு தேவை. அது கிடைச்சா மட்டும்தான் அதோட முழு சக்தி அதுக்கு கிடைக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு ஈஸியான டார்கெட் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அது ஹீரோவோட தங்கச்சி பொண்ணாக இருந்திருக்கு. அதுக்காக ஹீரோவோட ஹஸ்பண்ட் மாறி அவரை கொண்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதே சமயம் தான் அப்பா வந்து இறந்து இப்படி பேயாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போது அந்த பேய் அவங்க கழுத்தில் கயிற்றை போட்டு இப்போ நீ உண்மையை சொல்லுவ பாருன்னு சொல்லி கிணத்துக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. அப்போ கூட அவங்க அந்த உண்மையை சொல்லாமல் தன் குழந்தைகளை காப்பாற்றக்காண்டி அப்பா கூட ஐஸ் பாய் வளர்றேன் அப்படின்னு விளையாடி இறந்துருப்பாங்க. ஊர்லேருந்து வந்து கூப்பிட்ட உடனே ஹீரோ தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போதான் ரவி வந்து பார்த்துருப்பாரு, அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு வலிக்கு விழுந்து கல்லில் அடிபட்டு கோமாக்கு போயிருப்பாங்க. அந்த பையனும் என்ன செய்யணும்னு தெரியாமல் கத்திட்டு இருந்திருப்பான். அதுக்கடுத்து ரவியை பிளான் பண்ணி ஹீரோவை டைவெர்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கோம். அதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டரை கொண்டிருக்கோம். இப்போது அதோட டார்கெட் வந்து அந்த கோயில் திருவிழா முடிகிறதுக்கு முன்னோட தங்கச்சி பொண்ணை எப்படியாவது கொல்றது தான். ஆனால் அது ஈஸி கிடையாது, ஏன்னா தெய்வ சக்தி மாதிரி அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ அது வேறு ஏதாவது ஒரு வழியை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி எதுக்கு இந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணி போடுங்க, திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ மறுபடியும் அந்த புகை வருது. இந்த சாமியார் அதை தடுத்து அங்கேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு. அடிபட்டவங்களை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹீரோனி வரும்போது அவங்கள வீட்டுக்குள்ளே விடாமல் ஹீரோவோட தங்கச்சி தடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ரத்தக்கரை இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் ஏட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு சாமியாரும் ஊர் தலைவரும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. இவங்க அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளட் குரூப் வந்து பாகோட பிளட்டுங்கிறதும் அது வந்து சாமியாரோட பிளட்டில் கலந்துருக்கிறதுங்கிறதும் கண்டுபிடிச்சி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்குள்ளே இவங்க வெளியே போன விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. நேராக போய் அவரை அடித்து கேட்குறாரு. அப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட் முடியும் கரெக்டாக ஒரு டிக்கிக்குள்ளே சாமியாரோட பாடி கிடக்குது. அப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது சாமியார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமியார் ஊரில் இருக்க பேய் என்ன ஐடியா கொடுத்துருக்கோன்னா எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்கு அந்த பேயை இந்த இடத்துக்கு வர வைக்கணும், அதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அவங்க அம்மாவை நம்ம விரட்டணும், அதுக்கு அவங்க பாடியை எடுத்து நம்ம எரிச்சிட்டோன்னா அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து போயிடும், அப்போ அந்த பொண்ணை பழிவாங்கக்கு அந்த ஆவி வரும், அதை நான் லாக் பண்ணிடுவேன், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட்களை என் கூட அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இவரும் ஆட்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. கரெக்ட் அந்த பாடி எடுக்கவும் அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சியோட ஆவி வந்துடும். வந்து அங்குள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு இருக்கும்போது எப்படியோ அதை ஒரு வகையில் கட்டுப்படுத்தி அந்த பாடிக்கு வச்சு எரிச்சிருவார் அந்த சாமியார். அப்போ அங்கே ஹீரோவும் உள்ளே வந்துடுவார். ஹீரோ கிட்ட அண்ணா எப்படியாவது சக்தியை காப்பாற்றிடுனா அவன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட தங்கச்சி ஆவி அங்கேருந்து கிளம்பிடும். ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கால் பண்ணி இப்படி சாமியார் அங்கே வருவார், அவர்கிட்டருந்து எப்படியாவது குழந்தைய காப்பாற்றி கோயிலுக்கு கொண்டு வாங்க அப்படின்றவாரு. இவங்களும் அந்த சாமியார்ட்டேருந்து தப்பிச்சு கோயிலுக்கு குழந்தைய கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவரும் கோயிலுக்கு வந்துடுவார். நேராக அங்கே அரக்கனோட சிலை இருக்கும், அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாங்க குழந்தையை தூக்கிட்டு. இந்த குழந்தையே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பேயும் இவங்களை அட்டாக் பண்ணும். அந்த அரக்கனோட நெத்திக்கு போயிடுவாங்க. கோயில்லையும் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு கரெக்டாக அம்மன் வந்து சூலாயுதத்தை எடுத்து கொண்டு போய் அந்த அரக்கனை குத்துகிற டைம் வரும். அப்படியே அம்மன் அந்த சூலாயுதத்தை எடுத்துகிட்டு போய் அரக்கனை குத்தும் போது கரெக்டாக இவங்க அந்த கண்ணு வழியாக கீழே குதிச்சு ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சிருவாங்க. அந்த பேயால் தப்பிக்க முடியாமல் உள்ளே லாக் ஆயிரும். அப்படியே அந்த அம்மனோட சக்தி அந்த அரக்கன் வழியாக இறங்கி அப்படியே அந்த பேயை அங்கேயே அழிச்சிருவோம். அதே மாதிரி இந்த குழந்தைங்கிட்ட அவங்க அம்மாவோட ஆவி மறுபடியும் வந்து அவங்க கூட ஜாலியாக சமைச்சு கொடுத்து விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அரண்மனை 4 சுபம் போட்டு முடிச்சிடறாங்க. நன்றி, வணக்கம் மக்களே.
படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேயை கட்டி வச்சுருக்காங்க, அது அந்த கட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. அதோட முழு ஆற்றல் கிடைக்கணுன்னா ஒரே டேட்டில் பிறந்த மூணு பேர்த்தோட ஆவி வந்து அதுக்கு தேவைப்படுது. அதில் ரெண்டு பேர்த்த அதுக்கு கொன்றுது, ஒருத்தரை மட்டும் கொல்ல ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணை பாதுகாக்குது. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு. ஹீரோ தன் தங்கச்சி பொண்ணுக்காக அந்த ஆவியை எப்படி விரட்டுறாரு அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லாகவும் சொல்லியிருக்க படம் தான் அரண்மனை ஃபோர். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பூசாரி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிட்டு படகுல போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு இந்த பாங்கு பேயை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் இருக்கிறது, அது ஒருத்தரை கொண்டுருச்சுன்னா அவங்கள மாதிரியே உருவம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே கொன்றோம், அதை இந்த அம்மன் சக்தியால் தான் அடக்கி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவரோட துடுப்பு வந்து ஒரு கல்லில் மாட்டிடுது. ஓங்கி இழுக்கும் போது அது உடஞ்சி அதுலேருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி ஒன்று வெளியே வருது. அப்போ பார்த்து இந்த பொண்ணோட கையும் ஒரு இதில் பட்டு கிழிஞ்சி ரத்தமும் அந்த இடத்துல கிடக்குது. பேசிகிட்டே திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து மீனை எடுத்து கொடூரமாக சாப்பிட்டுருக்கு. அதை பார்த்து ஆக்காய் ஃப்ரெண்டில் பார்க்காரு, அங்கே அவங்க பொண்ணு இறந்து கிடக்குறா, இது அந்த ஆவி தான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் தீர்த்த தண்ணி வச்சுருக்காரு, அதை வச்சு அந்த ஆவி அடக்கி என் பொண்ணை நீ கொண்டுட்ட, என் பொண்ணு இல்லைன்னா என்னோடய ஒய்ஃபு இறந்துருவா, அதனால் நீ தான் என் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு வக்கீல், நேர்மையான வக்கீல், இதனாலேயே அவருக்கு எந்த கேஸுமே கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பார்த்து ஹீரோட அத்தை ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க, லவ் மேரேஜ் சேர்த்து வைங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரி லவ் மேரேஜ் சரி ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கும் போது அவங்க அப்பா இந்த ஏரியாவிலே பெரிய ஆளுங்கிற விஷயம் தெரிய வருது. அம்மா லவ் பண்ணுறதெல்லாம் தப்புமா, வீட்டில் காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் உனக்கும் நல்லது அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. இவரும் சமாளித்து எப்படியோ அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணோட லவ்வர் செல்வி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை கேட்ட அவர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. செல்வி வந்து அவங்க தங்கச்சி, அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால அவங்க அப்பா அவங்கள வீட்டுக்கு விடாமல் வீட்டை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா சாவுக்கு வந்திருக்கும் போது கூட ஹீரோ வந்து எங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருப்பார். அப்போந்தான் அவங்க தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க குழந்தைகளோட ஒரு அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவரோட மச்சான் வாக்கிங் போகிறாரு, அப்போ ஏதோ புகை மாதிரி வருது, அதில் ஏதோ ஒரு கை வந்து இழுத்து அவர் கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு அங்கே உள்ள மக்கள்லாம் ஓடி வந்து உங்கள் ஹஸ்பண்டு வாக்கிங் போனவர் இறந்து கிடக்கிறாருன்னு ஊர் மக்கள் சொன்னேன்னே இவங்க பதட்டத்தில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போது குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு ரவின்னு பக்கத்தில் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அந்த குழந்தை கணத்துக்கு அடியில் பட்டு மயங்கி கிடக்கு, என்ன ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க உள்ளே போய் பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே ஹீரோவோட தங்கச்சி இறந்து கிடக்கிறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் கேஸை விசாரிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேராக இவங்களும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மச்சான் கூட சேர்ந்து ஒரு கார்பெண்டரும் ஒரு மேஸ்திரியும் சேர்ந்து தான் அந்த அரண்மனையை பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கு வேலை செஞ்சு அதை ரெடி பண்ணி விற்கலான்னு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனையோட ஓனர்கிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அவரும் அதை வாங்கி செலவு பண்ணியிருப்பார். மீதி அமௌண்ட் இருந்தால் தான் பேத்தி கல்யாணம் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பார். ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. ஹீரோவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போட்டாவையும் அவங்க ஹஸ்பண்ட் போட்டாவையும் பார்த்துட்டு இருப்பார். அப்போந்தான் ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு அடிபட்டு கோமாவில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் பார்ப்பார். அங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் இங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கிட்ட கேட்கும் போது, இங்கே அவ்வளோ வசதி கிடையாது, அதனால் எல்லா வசதியும் வீட்லேயே அமைச்சு நான் வீட்டில் இருந்தே அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவோட தங்கச்சி பையன் பப்புள்ஸ் விட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த பப்புள்ஸ் வந்து பெரிய பப்புள்ஸாக மாறிடும், இதை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபோனில் உள்ள உருவம்லாம் நிஜத்தில் தெரியும், இதை பார்த்து பயந்து போய் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஹீரோவோட அத்தை நேராக போய் அந்த பையன்கிட்ட
டேய் கொசு ஓவராக இருக்குது பேட் எங்கடான்னு சொல்லி கேட்கவும் பேட்டை காட்டுறான், அந்த பேட்டை எடுக்காதீங்க அங்கே ஆது இருக்குது அப்படின்னு சொன்னதும் என்னது இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை எடுத்துகிட்டு கிளம்பும் போது சல்லுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. கொசு பேட்டு தானடா எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிலேயே போகும்போது யோகி பாப்பும் விடிவி கணேஷும் சேர்ந்து எப்படியாவது ஹீரோனியை கரெக்ட் பண்ணிடலாம், ஹீரோனியை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டோன்னா இந்த அரண்மனை நமக்குள்ளேதாயிரும், நம்மளோட பிரச்சனையை தீர்ந்துடும் சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இதை அந்த பேய் தடுக்குது. பேய் தடுக்கிறத பார்த்த போய் சார்லாவும் வாயடிச்சு போய் அமைதியாக நிற்கிறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து டப்ப 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 டப்பன்னு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு லைட்டும் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டுருக்கு. அந்த பையனும் இதை பார்த்து பயந்து ஓடிட்டான். இவங்களும் பழைய அரண்மனடா அப்படி தான் சுவிட்செல்லாம் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுவிட்சாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்கிற ரூமில் கரெக்டாக யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இவங்களும் ஷாக் ஆகி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. யாரும் இவங்களை தொடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பினா அங்கே யாரும் இல்லை. சரி கீழே யாரோ இருப்பாங்கன்னு பார்த்தா கீழேயும் யாரும் இல்லை. இவங்க ஷாக் ஆகி போய் அப்படியே வந்துடுறாங்க. ரவின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையன் அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு போய் போலீஸில் போய் சார் இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நாங்கள் கேஸை முடிச்சிருக்கோம் சார், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்த ஏட்டோ சார் இங்கே உள்ள அம்மன் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் சார், 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்கே திருவிழா நடக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய கூட்டம் வரும் சார், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போலீஸ் வந்து இங்கே நம்மக்கிட்ட கிடையாது தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதையும் அலகேட் பண்ணி தராமல் போயிட்டாங்க, அதனால தான் இன்ஸ்பெக்டர் கோவத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளில் இந்த திருவிழா முடிஞ்சிடும் சார், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ரவி கூட வரும்போது ரவி ஒரு வீடியோ கேமராவை கொடுத்து சார் நான் அன்னைக்கு இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போந்தான் உங்கள் மச்சான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் சார், அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் சார், அவருக்கு இப்படி நடந்திருக்கும்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அந்த கேமராவை கொடுக்குறாரு. இவரும் கேமராவை பார்க்கும்போது அங்கே ஒரு சாமியார் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த சாமியாரை பார்த்தியா அப்படிங்கும்போது இந்த சாமியார் வந்து அசாம்லேருந்து இங்கே வந்திருக்கா சார், அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும் டக்குன்னு இவங்க வண்டியில் ஏதோ ஏறி போகுது. பயத்தில் ரவி வண்டியை ஓரங்கட்டிடுறாரு. ஹீரோவும் நான் என்னன்னு பார்த்து வரேன் நீ வண்டியிலே ஏறுன்னு சொல்லிட்டு ரவியை மட்டும் தனியாக விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போ அவங்க மச்சான் வாக்கிங் போகும்போது வந்த புகை மாதிரி புகை வருது. இவரும் அந்த புகை வந்தோடனே வண்டியோட ஒவ்வொரு கண்ணாடி ஏத்துறாரு, அந்த புகை வண்டிக்குலயும் வருது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவரோட தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படி அங்க கட் பண்ணா ஹீரோ ஓடி வந்து காருக்குள்ள இடத்த வந்து பாக்குறாரு. காரையும் காணும் ரவியும் காணும். சரி பயந்து இந்த இடத்தோட்டு போயிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது அவரோட கேமரா மட்டும் கிடக்கும். அதுல அந்த சாமியாரோட உருவம் பதிஞ்சிருக்கும். என்னடா இப்பவும் சாமியார் உருவம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே அந்த கேமராவை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. அடுத்த நாள் கோயிலுக்கு ஹீரோனியோட போய் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற திருவிழா சார், இந்த அம்மன் வந்து இந்த அரக்கனை 2வது நாள் வதம் பண்ணுவான், முத நாள் எல்லா புண்ணிய நதியிலிருந்து தண்ணி கொண்டு வந்து அம்மனை அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மொட்டை பூசாரி கூடயும் புதுமை தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. அப்போ மேலே கலசத்தை பார்க்குறாரு. ஒரு கலசத்தை காணும். பார்த்தா பக்கத்தில் ஒரு இடத்துல கொஞ்சம் துணி கிடக்குது. இதை பார்த்து பயந்து அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து ஒத்தக்கால் ஷூவை மட்டும் தூக்கிட்டு ஓடுது. இதை ஹீரோ அதை போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் ரவியோட காரும் ரவியும் இறந்து கிடக்குறாரு. ஹீரோவும் ரவியோட அப்பாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் கொடுத்து வர சொல்லிடுறாரு. அவர் வந்தால் ரவி உன் கூட தானே கடைசி வரைக்கும் நேற்று பார்த்தேன், நீயே ரவியை கொண்டுட்டு நாடகம் மாறுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரு ஹீரோ மேலே பழிய போட ஹீரோ சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார், இந்த சாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை அந்த வீடியோவில் காட்டுறாரு. அந்த சாமியார் அந்த கூட்டத்துலேயும் இருக்கார். இதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ சார் அந்த சாமியார் இங்கேயும் வேவு பார்க்க வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த சாமியாரை பிடிக்க போகிறாங்க. சாமியார் எஸ்கேப் ஆகிறாரு. இன்ஸ்பெக்டர் சாமியாரை கூப்பிட்டு அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏட்டுக்கிட்ட கேட்குறாரு. ஏட்டோ அவர் இந்த கல் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சி ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, ரவியோட ஃபோட்டோ இருக்குது. பார்த்து போலீஸ்
ரெவல்யூஷன்ஸ் போட்டுரும் ஹீரோவை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே கேமராவை மேலே கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள ஒரு மரத்து மேலே அந்த சாமியார் இருக்கிறாரு, அவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோவாக இருக்குது. அங்கே கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த ஹீரோ நேராக அந்த பொண்ணு இருக்கிற ரூமை மாற்றி வேறு ஒரு ரூமில் வச்சுட்டு கிளம்பும் போது கால் தட்டுப்பட்டு ஒரு ஃபோட்டோலாம் கீழே விழுது. அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க தங்கச்சி பொண்ணோட பர்த்டே ஃபோட்டோ அதில் உள்ள டேட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு யார் வந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே விடாத, நான் இங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறாரு என்னென்னா, இந்த கோயில் திருவிழ டேட் அப்போ பிறந்தவங்க லிஸ்ட்டை எடுத்து செக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து தன்னோட தங்கச்சி மக பிறந்திருக்கா, அடுத்து யார் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவி பிறந்திருக்காரு, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் நேமையும் அட்ரஸையும் எடுத்துகிட்டு இவர் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது வீடு பழைய வீடாக இருக்குது, யாருமே இல்லை. அங்கே வந்து ஏட்டுக்கிட்ட விசாரிக்கிறாரு, அது வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வீடு, அவர் இப்போ புதுசாக வீடு கட்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார், சொந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சது சார் அப்படின்னு சொல்லவும் அவர் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கோயில் திருவிழாவில் பாதுகாப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவும் அங்கே போகிறாரு. கூட்டத்தில் எதையோ பார்த்து பயந்து போன பூசாரி நேராக ஹீரோவோட வீட்டுக்கு வந்து இங்கே ஒரு கன்னிகளையாத பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வித்தலையும் சேலையும் கொடுக்கணும், கொடுத்தா என்னோட பொண்ணுக்கு வந்திருக்க நோய் குணமாயிரும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஹீரோயினும் உள்ளே விடமாட்டேங்கிறாங்க. அத்தையோ சின்ன ஹெல்ப் தானம்மா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வாங்கவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவர் இங்கே இன்னொரு பொண்ணு இருக்கால அவகிட்டையும் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்றாங்க இவர் எதுக்கோ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை தள்ளிட்டு கரெக்டாக அவங்கள ரூம் மாற்றி வச்சுருக்கிற ரூமுக்கு போய் அந்த பொருளை கொடுக்குறேங்கிற பேரில் உள்ளவே லாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை உள்ளே ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு சக்தி வந்து அவரை அடித்து வெளி வீசிடுது. அவரும் நீங்கள் இங்கே இருக்காதீங்க உங்கள் உயிர் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு உடனே கேட்டை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஷாக்கு, ஏன்னா ஹீரோட தங்கச்சியும் ரவியும் தன்னைத்தானே கொலை பண்ணி இறந்துருக்கிறது தெரிய வருது. ஷாக்காகி முழிப்பதுங்கி நின்று இருக்கும்போது அங்கே அந்த அம்மையார் வந்துடுறாரு. இதை பார்த்த போலீஸு எங்களையே ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நேராக அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஏட்டு உள்ளே போயிடுறாரு, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டாக பூசாரி அவரை அடித்து ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும்போது ஹீரோ வந்து பூசாரிக்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறாரு. அப்போது சாமியார் என்ன விடு போய் இன்ஸ்பெக்டரை காப்பாற்று அப்படிங்கும்போது, என்ன இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணுமா, அதான் உங்ககிட்டருந்து காப்பாற்றிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டரை ஏதோ ஒன்று மேலே தூக்கி டக்குன்னு கீழே ஒரு வேல் இருக்குது அது மேலே போட்டு கொன்றுது. அதுக்கப்புறம் சாமியாரை கமிஷனர் முன்னாடி வச்சு அடுத்த நாள் விசாரிக்காங்க. அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ் ஷூட்டிங்கில் ஒரு சாமியாரோட பொண்ணை பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி கொண்டிருக்கும், அந்த பொண்ணோட பாடி ஆற்றுல கடந்திருக்கும். அதை பார்த்த இவங்க குரூப் வந்து இது அந்த பாங்கோட வேலை தான், அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை தேடி போயிருப்பாங்க. ஆனால் அந்த பூசாரியோ வீடை காலி பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்போ அவர் போயிருந்தா ரெண்டு இடத்துக்கு தான் போயிருக்க முடியும், ஒன்று அசாமுக்கு போயிருக்க முடியும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வர முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு அம்மனால் தான் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே கூட்டு வந்தவர் அதோட ஆவி எடுத்து கோயில் கலசத்தில் வச்சிருக்கிறத அந்த ஆவி கண்டுபிடிச்சிருது. ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து அதை எடுத்து அது தன்னை ரிலீஸ் பண்ணிக்குது. ரிலீஸ் பண்ணதும் அதுக்கு சக்தி கிடைக்கல. அதுக்கு சக்தி கிடைக்கணும்னா அம்மன் திருவிழா நடக்கிற அதே நாள் அதே முகூர்த்தத்தில் பிறந்த 3 உயிரோட ஆவி அதுக்கு தேவை. அது கிடைச்சா மட்டும்தான் அதோட முழு சக்தி அதுக்கு கிடைக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு ஈஸியான டார்கெட் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அது ஹீரோவோட தங்கச்சி பொண்ணாக இருந்திருக்கு. அதுக்காக ஹீரோவோட ஹஸ்பண்ட் மாதிரி மாறி அவரை கொண்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதே சமயம் தான் அப்பா வந்து இறந்து இப்படி பேயாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போது அந்த பேய் அவங்க கழுத்தில் கயிற்றை போட்டு இப்போ நீ உண்மையை சொல்லுவே பாருன்னு சொல்லி கிணத்துக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. அப்போ கூட அவங்க அந்த உண்மையை சொல்லாமல் தன் குழந்தைகளை காப்பாற்ற காண்டி அப்பா கூட ஐஸ் பாய் விளாட்றேன் அப்படின்னு விளையாடி இறந்துருப்பாங்க.
ஊர்லேருந்து வந்து கூப்பிட்ட உடனே ஹீரோ தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போ தான் ரவி வந்து பார்த்துருப்பாரு, அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு வலிக்கு விழுந்து கல்லில் அடிபட்டு கோமாவுக்கு போயிருப்பாங்க. அந்த பையனும் என்ன செய்யணும்னு தெரியாமல் கத்திகிட்டு இருந்திருப்பான். அதுக்கடுத்து ரவியை பிளான் பண்ணி ஹீரோவை டைவெர்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கோம், அதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டரை கொண்டிருக்கோம். இப்போ அதோட டார்கெட் வந்து அந்த கோயில் திருவிழா முடிகிறதுக்கு முன்னோட தங்கச்சி பொண்ணை எப்படியாவது கொல்றது தான். ஆனால் அது ஈஸி கிடையாது, ஏன்னா தெய்வ சக்தி மாதிரி அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ அது வேற ஏதாவது ஒரு வழியை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி எதுக்கு இந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணி போடுங்க, திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ மறுபடியும் அந்த புகை வருது, இந்த சாமியார் அதை தடுத்து அங்கேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு. அடிபட்டவங்களை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹீரோயின் வரும்போது அவங்கள வீட்டுக்குள்ளே விடாமல் ஹீரோவோட தங்கச்சி தடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ரத்தக்கரை இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் ஏட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு சாமியாரும் ஊர் தலைவரும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. இவங்க அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளட் குரூப் வந்து பாகோட பிளட்டுங்கிறதும் அது வந்து சாமியாரோட பிளட்டில் கலந்துருக்கிறதுங்கிறதும் கண்டுபிடிச்சி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்குள்ளே இவங்க வெளியே போன விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. நேராக போய் அவரை அடித்து கேட்குறாரு. அப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட் முடியும் கரெக்டாக ஒரு டிக்கிக்குள்ளே சாமியாரோட பாடி கிடக்குது. அப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது, சாமியார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமியார் ஊரில் இருக்க பேய் என்ன ஐடியா கொடுத்துருக்கோன்னா, எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்கு அந்த பேயை இந்த இடத்துக்கு வர வைக்கணும், அதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அவங்க அம்மாவை நம்ம விரட்டணும், அதுக்கு அவங்க பாடியை எடுத்து நம்ம எரிச்சிட்டோன்னா அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து போயிடும், அப்போ அந்த பொண்ணை பழிவாங்கக்கு அந்த ஆவி வரும், அதை நான் லாக் பண்ணிடுவேன், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட்களை என் கூட அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இவரும் ஆட்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. கரெக்டாக அந்த பாடி எடுக்கவும் அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சியோட ஆவி வந்துடும். வந்து அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு இருக்கும்போது எப்படியோ அதை ஒரு வகையில் கட்டுப்படுத்தி அந்த பாடிக்குள்ள வச்சு எரிச்சிருவார் அந்த சாமியார். அப்போ அங்கே ஹீரோவும் உள்ளே வந்துடுவார். ஹீரோ கிட்ட அண்ணா எப்படியாவது சக்தியை காப்பாத்திருனா அவவும் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட தங்கச்சி ஆவி அங்கேருந்து கிளம்பிடும். ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கால் பண்ணி இப்படி சாமியார் அங்கே வருவார், அவர்கிட்டருந்து எப்படியாவது குழந்தையை காப்பாற்றி கோயிலுக்கு கொண்டு வாங்க அப்படின்றவாரு. இவங்களும் அந்த சாமியார்ட்டேருந்து தப்பிச்சு கோயிலுக்கு குழந்தைய கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவரும் கோயிலுக்கு வந்துடுவார். நேராக அங்கே அரக்கனோட சிலை இருக்கும், அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாங்க குழந்தையை தூக்கிட்டு. இந்த குழந்தையே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பேயும் இவங்களை அட்டாக் பண்ணும். அந்த அரக்கனோட நெத்திக்கு போயிடுவாங்க. கோயில்லையும் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு கரெக்டாக அம்மன் வந்து சூலாயுதத்தை எடுத்து கொண்டு போய் அந்த அரக்கனை குத்துற டைம் வரும். அப்படியே அம்மன் அந்த சூலாயுதத்தை எடுத்துகிட்டு போய் அரக்கனை குத்தும் போது கரெக்டாக இவங்க அந்த கண்ணு வழியாக கீழே குதிச்சு ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சிருவாங்க. அந்த பேயால் தப்பிக்க முடியாமல் உள்ளே லாக் ஆயிரும். அப்படியே அந்த அம்மனோட சக்தி அந்த அரக்கன் வழியாக இறங்கி அப்படியே அந்த பேயை அங்கேயே அழிச்சிரும். அதே மாதிரி இந்த குழந்தைங்கிட்ட அவங்க அம்மாவோட ஆவி மறுபடியும் வந்து அவங்க கூட ஜாலியாக சமைச்சு கொடுத்து விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அரண்மனை 4 சுபம் போட்டு முடிச்சிடறாங்க. நன்றி, வணக்கம் மக்களே. படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேயை கட்டி வச்சுருக்காங்க, அது அந்த கட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. அதோட முழு ஆற்றல் கிடைக்கணுன்னா ஒரே டேட்டில் பிறந்த 3 பேர்த்தோட ஆவி வந்து அதுக்கு தேவைப்படுது. அதில் 2 பேர்த்த அதுக்கு கொன்றுது, ஒருத்தரை மட்டும் கொல்ல ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணை பாதுகாக்குது. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு. ஹீரோ தன் தங்கச்சி பொண்ணுக்காக அந்த ஆவியை எப்படி விரட்டுறாரு அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லாகவும் சொல்லியிருக்க படம் தான் அரண்மனை 4. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பூசாரி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிட்டு படகுல போயிட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு இந்த பாங்கு பேயை பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நீர்லேயும் நிலத்துலேயும் இருக்கிறது, அது ஒருத்தரை கொண்டுருச்சுன்னா அவங்கள மாதிரியே உருவம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே கொன்றும், அதை இந்த அம்மன் சக்தியால் தான் அடக்கி
ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவரோட துடுப்பு வந்து ஒரு கல்லில் மாட்டிடுது. ஓங்கி இழுக்கும்போது அது உடஞ்சி அதுலேருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி ஒன்று வெளியே வருது. அப்போ பார்த்து இந்த பொண்ணோட கையும் ஒரு இதில் பட்டு கிழிஞ்சி ரத்தமும் அந்த இடத்துல கிடக்குது. பேசிகிட்டே திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து மீனை எடுத்து கொடூரமாக சாப்பிட்டுட்டுருக்கு. அதை பார்த்து ஆக்காய் ஃப்ரெண்டில் பார்க்காரு, அங்கே அவங்க பொண்ணு இறந்து கிடக்குறா, இது அந்த ஆவி தான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் தீர்த்த தண்ணி வச்சுருக்காரு, அதை வச்சு அந்த ஆவி அடக்கி என் பொண்ணை நீ கொண்டுட்ட, என் பொண்ணு இல்லைன்னா என்னோடய ஒய்ஃப் இறந்துருவா, அதனால் நீ தான் என் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு வக்கீல், நேர்மையான வக்கீல், இதனாலேயே அவருக்கு எந்த கேஸுமே கிடைக்க மாட்டேங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பார்த்து ஹீரோட அத்தை ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க, லவ் மேரேஜ் சேர்த்து வைங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரி லவ் மேரேஜ் சரி ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கும் போது அவங்க அப்பா இந்த ஏரியாவிலே பெரிய ஆளுங்கிற விஷயம் தெரிய வருது. அம்மா லவ் பண்ணுறதெல்லாம் தப்புமா, வீட்டில் காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் உனக்கும் நல்லது அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. இவரும் சமாளித்து எப்படியோ அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணோட லவ்வர் செல்வி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை கேட்ட அவர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. செல்வி வந்து அவங்க தங்கச்சி, அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால அவங்க அப்பா அவங்கள வீட்டுக்கு விடாமல் வீட்டை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா சாவுக்கு வந்திருக்கும் போது கூட ஹீரோ வந்து எங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருப்பார். அப்போந்தான் அவங்க தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க குழந்தைகளோட ஒரு அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவரோட மச்சான் வாக்கிங் போகிறாரு, அப்போ ஏதோ புகை மாதிரி வருது, அதில் ஏதோ ஒரு கை வந்து இழுத்து அவர் கீழே விழுந்துடுறாரு. டக்குன்னு அங்கே உள்ள மக்கள்லாம் ஓடி வந்து உங்கள் ஹஸ்பண்டு வாக்கிங் போனவர் இறந்து கிடக்கிறாருன்னு ஊர் மக்கள் சொன்னனே இவங்க பதட்டத்தில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போ குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு ரவின்னு பக்கத்தில் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அந்த குழந்தை கணத்துக்கு அடியில் பட்டு மயங்கி கிடக்கு, என்ன ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க உள்ளே போய் பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே ஹீரோவோட தங்கச்சி இறந்து கிடக்கிறாங்க. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் கேஸை விசாரிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேராக இவங்களும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹீரோ மச்சங்கூட சேர்ந்து ஒரு கார்பெண்டரும் ஒரு மேஸ்திரியும் சேர்ந்து தான் அந்த அரண்மனையை பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கு வேலை செஞ்சு அதை ரெடி பண்ணி விற்கலான்னு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனையோட ஓனர்கிட்ட கொஞ்சோண்டு அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அவரும் அதை வாங்கி செலவு பண்ணியிருப்பார். மீதி அமௌண்ட் இருந்தால் தான் பேத்தி கல்யாணம் நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பார். ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. ஹீரோவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போட்டாவையும் அவங்க ஹஸ்பண்ட் போட்டாவையும் பார்த்துட்டு இருப்பார். அப்போந்தான் ஹீரோவோட தங்கச்சி பொண்ணு அடிபட்டு கோமாவில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் பார்ப்பார். அங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இங்கே வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கிட்ட கேட்கும்போது இங்கே அவ்வளோ வசதி கிடையாது, அதனால் எல்லா வசதியும் வீட்லேயே அமைச்சு நான் வீட்டில் இருந்தே அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவோட தங்கச்சி பையன் பப்புள்ஸ் விட்டு வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த பப்புள்ஸ் வந்து பெரிய பப்புள்ஸாக மாறிடும், இதை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடிடுவான். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபோனில் உள்ள உருவம்லாம் நெஜத்தில் தெரியும், இதை பார்த்து பயந்து போய் அங்கே நின்றுட்டுருக்கும்போது அங்கே வந்த ஹீரோவோட அத்தை நேராக போய் அந்த பையன்கிட்ட டேய் கொசு ஓவராக இருக்குது பேட் எங்கடான்னு சொல்லி கேட்கவும் பேட்டை காட்டுறான். அந்த பேட்டை எடுக்காதீங்க அங்கே ஆது இருக்குது அப்படின்னு சொன்னதும் என்னது இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை எடுத்துகிட்டு கிளம்பும்போது சல்லுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. கொசு பேட்டு தானடா எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிலேயே போகும்போது யோகி பாப்பும் விடிவி கணேஷும் சேர்ந்து எப்படியாவது ஹீரோனியை கரெக்ட் பண்ணிடலாம், ஹீரோனியை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டோன்னா இந்த அரண்மனை நமக்குள்ளேதாயிரும், நம்மளோட பிரச்சனையை தீர்ந்துடும் சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேய் தடுக்குது. பேய் தடுக்கிறத பார்த்த போய் சார்லாவும் வாயடிச்சு போய் அமைதியாக நிற்கிறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து டப்ப 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 டப்பன்னு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு லைட்டும் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டுருக்கு. அந்த பையனும் இதை பார்த்து பயந்து ஓடிட்டான். இவங்களும் பழைய அரண்மனடா அப்படி தான் சுவிட்செல்லாம் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுவிட்சாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு
இருக்கிற ரூமில் கரெக்டாக யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இவங்களும் ஷாக் ஆகி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. யாரும் இவங்கள தொடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பணும், அங்கே யாரும் இல்லை. சரி கீழே யாரோ இருப்பாங்கன்னு பார்த்தா கீழேயும் யாரும் இல்லை. இவங்க ஷாக் ஆகி போய் அப்படியே வந்துடுறாங்க. ரவின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட பையன் அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு போய் போலீஸில் போய் சார் இதை பார்த்தா ஆக்சிடெண்ட் மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், சார் உங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நாங்கள் கேஸை முடிச்சிருக்கோம் சார், உங்களுக்கு நிறைய சந்தேகம்லாம் வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்த ஏட்டோ சார், இங்கே உள்ள அம்மன் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் சார், 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்கே திருவிழா நடக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய கூட்டம் வரும் சார், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போலீஸ் வந்து இங்கே நம்மக்கிட்ட கிடையாது, தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதையும் அலகேட் பண்ணி தராமல் போயிட்டாங்க, அதனால தான் இன்ஸ்பெக்டர் கோவத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளில் இந்த திருவிழா முடிஞ்சிடும் சார், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோ ரவி கூட வரும்போது ரவி ஒரு வீடியோ கேமராவை கொடுத்து, சார் நான் அன்னைக்கு இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போந்தான் உங்கள் மச்சான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் சார், அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் சார், அவருக்கு இப்படி நடந்திருக்கும்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அந்த கேமராவை கொடுக்குறாரு. இவரும் கேமராவை பார்க்கும்போது அங்கே ஒரு சாமியார் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த சாமியாரை பார்த்தியா அப்படிங்கும்போது, இந்த சாமியார் வந்து அசாம்லேருந்து இங்கே வந்திருக்கா சார், அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும் டக்குன்னு இவங்க வண்டியில் ஏதோ ஏறி போகுது. பயத்தில் ரவி வண்டியை ஓரம் கட்டிடுறாரு. ஹீரோவும் நான் என்னன்னு பார்த்து வரேன் நீ வண்டியிலே ஏறுன்னு சொல்லிட்டு ரவியை மட்டும் தனியாக விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போ அவங்க மச்சான் வாக்கிங் போகும்போது வந்த புகை மாதிரி புகை வருது. இவரும் அந்த புகை வந்தோடனே வண்டியோட ஒவ்வொரு கண்ணாடி ஏத்துறாரு, அந்த புகை வண்டிக்குள்ளேயும் வருது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவரோட தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படி அங்கே கட் பண்ணா ஹீரோ ஓடி வந்து காருக்குள்ள இடத்த வந்து பார்க்குறாரு. காரையும் காணும், ரவியும் காணும். சரி பயந்து இந்த இடத்தோட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அவரோட கேமரா மட்டும் கிடக்கும், அதில் அந்த சாமியாரோட உருவம் பதிஞ்சிருக்கும். என்னடா இப்போவும் சாமியார் உருவம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துலேயே அந்த கேமராவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் கோயிலுக்கு ஹீரோனோட போய் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற திருவிழா சார், இந்த அம்மன் வந்து இந்த அரக்கனை 2வது நாள் வதம் பண்ணுவான், முதல் நாள் எல்லா புண்ணிய நதியிலிருந்து தண்ணி கொண்டு வந்து அம்மனை அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மொட்டை பூசாரி கூடையும் புதும தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. அப்போது மேலே கலசத்தை பார்க்குறாரு. ஒரு கலசத்தை காணும், பார்த்தா பக்கத்தில் ஒரு இடத்துல கொஞ்சம் துணி கிடக்குது. இதை பார்த்து பயந்து அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து ஒத்தக்கால் ஷூவை மட்டும் தூக்கிட்டு ஓடுது. இதை ஹீரோ அதை போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் ரவியோட காரும் ரவியும் இறந்து கிடக்கிறாரு. ஹீரோவும் ரவியோட அப்பாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் கொடுத்து வர சொல்லிடுறாரு. அவர் வந்தால் ரவி உன் கூட தானே கடைசி வரைக்கும் நேற்று பார்த்தேன், நீயே ரவியை கொண்டுட்டு நாடகம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரு ஹீரோ மேலே பழிய போட, ஹீரோ சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார், இந்த சாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை அந்த வீடியோவில் காட்டுறாரு. அந்த சாமியார் அந்த கூட்டத்துலேயும் இருக்கார். இதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ, சார் அந்த சாமியார் இங்கேயும் வேவு பார்க்க வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த சாமியாரை பிடிக்க போகிறாங்க. சாமியார் எஸ்கேப் ஆகிறாரு. இன்ஸ்பெக்டர் சாமியாரை கூப்பிட்டு அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏட்டுக்கிட்ட கேட்குறாரு. ஏட்டோ அவர் இந்த கல் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சி ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, ரவியோட ஃபோட்டோ இருக்குது. பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அவர் தான் எல்லாத்தையும் காரணம் சொல்லிட்டு அப்படியே கேமராவை மேலே கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள ஒரு மரத்து மேலே அந்த சாமியார் இருக்கிறாரு. அவர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோவாக இருக்குது. அங்கே கட் பண்ணால் வீட்டுக்கு வந்த ஹீரோ நேராக அந்த பொண்ணு இருக்கிற ரூமை மாற்றி வேற ஒரு ரூமில் வச்சுட்டு கிளம்பும் போது கால் தட்டுப்பட்டு ஒரு ஃபோட்டோலாம் கீழே விழுது. அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க தங்கச்சி பொண்ணோட பர்த்டே ஃபோட்டோ, அதில் உள்ள டேட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு யார் வந்தாலும் இந்த ரூமுக்குள்ளே விடாத, நான் இங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போயிட்டு அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. என்னென்னா இந்த கோயில் திருவிழ டேட் அப்போ பிறந்தவங்க லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து தன்னோட தங்கச்சி மகள் பிறந்திருக்கா, அடுத்து யார் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவி பிறந்திருக்காரு, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் நேமையும் அட்ரஸையும் எடுத்துகிட்டு இவர் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது வீடு பழைய வீடாக இருக்குது, யாருமே இல்லை.
அங்கே வந்து ஏட்டுக்கிட்ட விசாரிக்கிறாரு. அது வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வீடு, அவர் புதுசாக வீடு கட்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார், சொந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சது சார் அப்படின்னு சொல்லவும் அவர் எங்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கோயில் திருவிழாவில் பாதுகாப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவும் அங்கே போகிறாரு. கூட்டத்தில் எதையோ பார்த்து பயந்து போன பூசாரி நேராக ஹீரோட வீட்டுக்கு வந்து, இங்கே ஒரு கன்னிகளையாத பொண்ணு இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட வித்தலையும் சேலையும் கொடுக்கணும், கொடுத்தா என்னோட பொண்ணுக்கு வந்திருக்க நோய் குணமாயிருக்கு, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஹீரோயினும் உள்ளே விடமாட்டேங்கிறாங்க. அத்தையோ சின்ன ஹெல்ப் தானம்மா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வாங்க அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவர் இங்கே இன்னொரு பொண்ணு இருக்கால அவகிட்டையும் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் எதுக்கோ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை தள்ளிட்டு கரெக்டாக அவங்கள ரூம் மாற்றி வச்சிருக்கிற ரூமுக்கு போய் அந்த பொருளை கொடுக்குறேங்கிற பேரில் உள்ளவே லாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை உள்ளே ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு சக்தி வந்து அவரை அடித்து வெளியே வீசிடுது. அவரும் நீங்கள் இங்கே இருக்காதீங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு உடனே கேட்டை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஷாக்கு, ஏன்னா ஹீரோட தங்கச்சியும் ரவியும் தன்னைத்தானே கொலை பண்ணி இறந்துருக்கிறது தெரிய வருது. ஷாக்காகி முழிப்பதுங்கி நின்று இருக்கும்போது அங்கே அந்த அம்மையார் வந்துடுறாரு. இதை பார்த்த போலீஸு எங்களையே ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நேராக அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஏட்டும் உள்ளே போயிடுறாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டாக பூசாரி அவரை அடித்து ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும்போது ஹீரோ வந்து பூசாரிக்கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறாரு. அப்போது சாமியார் என்ன விடு போய் இன்ஸ்பெக்டரை காப்பாற்று அப்படிங்கும்போது, என்ன இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணுமா, அதை உங்ககிட்டருந்து காப்பாற்றிட்டேனே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டரை ஏதோ ஒன்று மேலே தூக்கி டக்குன்னு கீழே ஒரு வேல் இருக்குது அது மேலே போட்டு கொன்றுது. அதுக்கப்புறம் சாமியாரை கமிஷனர் முன்னாடி வச்சு அடுத்த நாள் விசாரிக்காங்க. அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ் ஃபைட்டிங்கில் ஒரு சாமியாரோட பொண்ணை பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி கொண்டிருக்கும், அந்த பொண்ணோட பாடி ஆற்றுல கடந்திருக்கும். அதை பார்த்த இவங்க குரூப் வந்து இது அந்த பாங்கோட வேலை தான், அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை தேடி போயிருப்பாங்க. ஆனால் அந்த பூசாரியோ வீடை காலி பண்ணிட்டு வந்திருப்பார். அப்போ அவர் போயிருந்தால் ரெண்டு இடத்துக்கு தான் போயிருக்க முடியும், ஒன்று அசாமுக்கு போயிருக்க முடியும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வர முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு அம்மனால் தான் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே கூட்டு வந்தவர் அதோட ஆவி எடுத்து கோயில் கலசத்தில் வச்சிருக்கிறத அந்த ஆவி கண்டுபிடிச்சிருது. ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து அதை எடுத்து அது தன்னை ரிலீஸ் பண்ணிக்குது. ரிலீஸ் பண்ணதும் அதுக்கு சக்தி கிடைக்கல. அதுக்கு சக்தி கிடைக்கணும்னா அம்மன் திருவிழா நடக்கிற அதே நாள் அதே முகூர்த்தத்தில் பிறந்த மூணு உயிரோட ஆவி அதுக்கு தேவை. அது கிடைச்சா மட்டும்தான் அதோட முழு சக்தி அதுக்கு கிடைக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு ஈஸியான டார்கெட் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அது ஹீரோவோட தங்கச்சி பொண்ணாக இருந்திருக்கு. அதுக்காக ஹீரோவோட ஹஸ்பண்ட் மாறி அவரை கொண்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதே சமயம் தான் அப்பா வந்து இறந்து இப்படி பேயாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போது அந்த பேய் அவங்க கழுத்தில் கயிறை போட்டு இப்போ நீ உண்மையை சொல்லுவ பாருன்னு சொல்லி கிணத்துக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. அப்போ கூட அவங்க அந்த உண்மையை சொல்லாமல் தன் குழந்தைகளை காப்பாற்ற காண்டி அப்பா கூட ஐஸ் பாய் விளாட்றேன் அப்படின்னு விளையாடி இறந்துருப்பாங்க. ஊர்லேருந்து வந்து கூப்பிட்ட உடனே ஹீரோ தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ளே போயிருப்பாங்க. அப்போ தான் ரவி வந்து பார்த்துருப்பாரு, அந்த குழந்தைங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு வலிக்கு விழுந்து கல்லில் அடிபட்டு கோமாக்கு போயிருப்பாங்க. அந்த பையனும் என்ன செய்யணும்னு தெரியாமல் கத்திட்டு இருந்திருப்பான். அதுக்கடுத்து ரவியை பிளான் பண்ணி ஹீரோவை டைவெர்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கோம், அதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டரை கொண்டிருக்கோம். இப்போது அதோட டார்கெட் வந்து அந்த கோயில் திருவிழா முடிகிறதுக்கு முன்னோட தங்கச்சி பொண்ணை எப்படியாவது கொல்றது தான். ஆனால் அது ஈஸி கிடையாது, ஏன்னா தெய்வ சக்தி மாதிரி அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய பாதுகாத்துட்ருக்காங்க. இப்போ அது வேறு ஏதாவது ஒரு வழியை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி எதுக்கு இந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணி போடுங்க, திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ மறுபடியும் அந்த புகை வருது. இந்த சாமியார் அதை தடுத்து அங்கேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு.
அடிபட்டவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஹீரோயின் வரும்போது அவங்கள வீட்டுக்குள்ள விடாமல் ஹீரோவோட தங்கச்சி தடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ரத்தக்கரை இருக்குது, அதை எடுத்து செக் பண்ணக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் ஏட்டுக்கிட்ட சொல்லிட்டு சாமியாரும் ஊர் தலைவரும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. இவங்க அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளட் குரூப் வந்து பாகோட பிளட்டுங்கிறதும் அது வந்து சாமியாரோட பிளட்டில் கலந்துருக்கிறதுங்கிறதும் கண்டுபிடிச்சி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்குள்ளே இவங்க வெளியே போன விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. நேராக போய் அவரை அடித்து கேட்குறாரு. அப்போ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட்டு முடியும், கரெக்டாக ஒரு டிக்கிக்குள்ளே சாமியாரோட பாடி கிடக்குது. அப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது, சாமியார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமியார் ஊரில் இருக்க பேய் என்ன ஐடியா கொடுத்துருக்கோன்னா, எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்கு அந்த பேயை இந்த இடத்துக்கு வர வைக்கணும், அதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அவங்க அம்மாவை நம்ம விரட்டணும், அதுக்கு அவங்க பாடியை எடுத்து நம்ம எரிச்சிட்டோன்னா அவங்க அம்மாவோட ஆவி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து போயிடும், அப்போ அந்த பொண்ணை பழிவாங்கக்கு அந்த ஆவி வரும், அதை நான் லாக் பண்ணிடுவேன், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட்களை என் கூட அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இவரும் ஆட்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாரு. கரெக்ட் அந்த பாடி எடுக்கவும் அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சியோட ஆவி வந்துடும். வந்து அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு இருக்கும்போது எப்படியோ அதை ஒரு வகையில் கட்டுப்படுத்தி அந்த பாடிக்குள்ளே வச்சு எரிச்சிருவார் இந்த சாமியார். அப்போ அங்கே ஹீரோவும் உள்ளே வந்துடுவார். ஹீரோ கிட்ட அண்ணா எப்படியாவது சக்தியை காப்பாத்திருந்தா அவன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவோட தங்கச்சி ஆவி அங்கேருந்து கிளம்பிடும். ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கால் பண்ணி இப்படி சாமியார் அங்கே வருவார், அவர்கிட்டருந்து எப்படியாவது குழந்தைய காப்பாற்றி கோயில் கொண்டு வாங்க அப்படின்றவாரு. இவங்களும் அந்த சாமியார்ட்டேருந்து தப்பிச்சு கோயிலுக்கு குழந்தைய கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவரும் கோயிலுக்கு வந்துடுவார். நேராக அங்கே அரக்கனோட சிலை இருக்கும், அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாங்க குழந்தையை தூக்கிட்டு. இந்த குழந்தையே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பேயும் இவங்களை அட்டாக் பண்ணும். அந்த அரக்கனோட நெத்திக்கு போயிடுவாங்க. கோயில்லையும் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு கரெக்டாக அம்மன் வந்து சூலாயுதத்தை எடுத்து கொண்டு போய் அந்த அரக்கனை குத்துகிற டைம் வரும். அப்படியே அம்மன் அந்த சூலாயுதத்தை எடுத்துகிட்டு போய் அரக்கனை குத்தும் போது கரெக்டாக இவங்க அந்த கண்ணு வழியாக கீழே குதிச்சு ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சிருவாங்க. அந்த பேயால் தப்பிக்க முடியாமல் உள்ளே லாக் ஆயிரும். அப்படியே அந்த அம்மனோட சக்தி அந்த அரக்கன் வழியாக இறங்கி அப்படியே அந்த பேயை அங்கேயே அழிச்சிருவோம். அதே மாதிரி இந்த குழந்தைங்கிட்ட அவங்க அம்மாவோட ஆவி மறுபடியும் வந்து அவங்க கூட ஜாலியாக சமைச்சு கொடுத்து விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அரண்மனை 4 சுபம் போட்டு முடிச்சிடறாங்க. நன்றி, வணக்கம் மக்களே.